ஆராதனை தகப்பன் எங்களுக்கு மாற்றி தருகிற நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்கள், கேட்கிற வார்த்தைகள் நம்முடைய சமூகத்திலே பிரியமாக இருக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே, வார்த்தையுமாய் கடந்து வந்திருக்கிற நம்முடைய தாசனை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இந்த நாளிலே நம்முடைய தாசனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும்படியாக செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய தாசனை கரங்கள் எடுத்து நீங்க பயன்படுத்த போகிற நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த கூடுகைகளை பங்கு கொள்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. மகிமையினால நிரப்புங்க, பிரசன்னத்தினால நிரப்புங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நீங்க செய்ய போகிற நல்ல அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயற்கையை மட்டுமா எங்களுக்கு அனுகூலமாய் மாற்றி தந்த நல்ல அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை தொடர்ந்து ஒலி ஒளி சிராயமாய் உதவி செய்யுங்க. எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுகங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகர் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்ந்து நாம் சில பாடலை பாடி அன்னுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், இயேசு என்ற திருநாமத்திற்கு. எல்லாரும் உட்காருங்க. ஆமேன். திருநாமத்திற்கு போதும் ஸ்தோத்திரம் என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். Amen.
தீலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமாய் பரலோகத்தில் சேர்க்கும் நாமமாய் பரலோகத்தில் சேர்க்கும் நாமமாய் இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம் இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம் உத்தம பக்தர்கள் கோட்டி தூதித்திடும் உலகெங்கும் ஜோலித்தீடும் நாமமாய் உலகெங்கும் ஜோலித்தீடும் நாமமாய் இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம் இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம் சஞ்சலம் வாரித்த சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமாய் சஞ்சலம் வாரித்த சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமாய் தடை முற்றுமாகத்தீடும் நாமமாது அடை முற்றுமாகத்தீடும் நாமமாது இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம் இயேசு என்ற தீரு நாமத்திற்கு வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமை உள்ள நாமமாய் வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமை உள்ள நாமமாய் தூய சொல்லி தூதித்தீடும் நாமமாது தூய சொல்லி தூதித்தீடும் நாமமாது இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம் இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம் சஞ்சலம் தாவிக்கும் நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமாய் சொல்லுமா சஞ்சலம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் தடை முற்றுமாகத்தீடும் நாமமாது தடை முற்றுமாகத்தீடும் நாமமாது இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம் இயேசு என்ற தீரு நாமத்திற்கு பாவத்திலே மாளும் பாவியை நீட்க பாரினில் வந்தமை நாமமாய் பாவத்திலே மாளும் பாவியை நீட்க பாரினில் வந்தமை நாமமாய்
பரலோகத்தில் சேர்க்கும் நாமமாகும் பரலோகத்தில் சேர்க்கும் நாமமாகும் இயேசு என்ற தீரு நாமத்தீர்க்கும் எப்போதுமே நீங்கள் தோற்றீரம் இயேசு என்ற தீரு நாமத்தீர்க்கு எப்போதுமே நீங்கள் சோத்திரம் உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமாகும் உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமாகும் உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமாரு உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமாரு இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே நீங்கள் தோற்றீரம் இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே நீங்கள் தோற்றீரம் ஹல்லேலூயா நல்ல கரங்களை வைத்து ஹல்லேலூயா இந்த உலகத்தில் எல்லா நாமத்தை பார்க்கலாம் ஒரு பெரிய நாமம் உண்டு அந்த நாமத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம் எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க அந்த நாமம் உன்னதமான நாமம் பரிசுத்தமான நாமம் அது விலையேற பெற்ற நாமம் ஹல்லேலூயா அந்த நாமத்தை ஆராதிக்க வந்திருக்கிற நாம சேர்ந்து ஒரு பாடலை கூட பாடுவோம் ஹல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள் இந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் ஹல்லேலூயா ஆமென் கர்த்தர் நல்லவர் தேங்க்யூ ஜீசஸ் கரங்களை தட்டி ஆமென் அவன் நடக்கும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள் வல்லமையாய் பெரிய செய்யும் வல்லோரை துதியுங்கள் எல்லோரையும் ஏற்றிக் கொள்ளும் இயேசுவை துதியுங்கள் ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனை துதியுங்கள் நம்மோடும் இணையோடும் கர்த்தரை துதியுங்கள் இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள் தாளமும் கை தாளமும் முழங்கிட துதியுங்கள் எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள் ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனை துதியுங்கள் சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள் ஒளியதனை எங்களுள்ளம் அழித்து
செலுத்திய துதியுமே ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள் ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள் அலை அலையா ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள் தூதர்களே தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள் பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவ துதியுங்கள் ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள் பிள்ளைகளே பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள் வாழ்வதனை வாழ்வதனை அவர் பணிக்கே ஒரு துணி துதியுங்கள் பெரியவரே புகழே தேவனை துதி பூமியில் ஆட்சி செய்வார் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள் ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள் அலை அலையா ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள் தூதர்களே தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள் பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவ துதியுங்கள் ராஜாதி ராஜனா ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் அல்லேலூயா அவன் அடக்கும் செயல்களெல்லாம் ஆற்றோரை துதியுங்கள் வல்லமையாய் பெரிய செய்யும் வல்லாரை துதியுங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள் ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள் ஹல்லேலூயா நல்ல கரங்களால் சேர்த்து ஹல்லேலூயா கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா ஆமென் நல்லவர் ஹல்லேலூயா ஒன்று தெரியுமா ஆண்டவர் படைத்த எல்லா படைப்புகளும் அவரை துதித்து கொண்டே இருக்கிறது ஒரு காற்று வீசுதுன்னா அந்த காற்றுடைய அந்த சத்தம் ஆண்டவரை துதிக்குது ஒரு கடல் அலை ஒரு அப்படியே சத்தம் கொடுக்குதுன்னா அதுவும் ஆண்டவரை துதிக்கிறது சகலமும் கர்த்த்தரை துதிக்கிறது ஆமேன் பாருங்க அதே போலதான் நாமும் அவருடைய கரத்தினுடைய படைப்புகள் நாம் கூட அவரை துதிக்கணும் அவரை ஆராதிக்கணும் ஹல்லேலூயா ஏன் தெரியுமா நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான் அதிசயங்களை செய்கிறவர் ஹல்லேலூயா அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அதனால நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவர் விசுவாசத்தோடு அவரை ஆராதிக்கணும் நம்பிக்கையோடு ஆராதிக்கணும் நம்ம ஆராதிச்சோன்னா நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் அதிசயங்களை செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்களை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் பிரைஸ் காட்
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். சொல்லுவோம், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார். தண்ணீரை இரத்தமா மாற்றின அதிசயம், தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்துட்டார் அதிசயம். சொல்லுங்க, செங்கடலை இரண்டாக பிளந்துட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார். குருடக்கும் செவிடக்கும் சுகம் தந்த அதிசயம். குருடக்கும் செவிடக்கும் சுகம் தந்த அதிசயம். ஒரு சொல்லாலே மறிச்சோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொன்னாலே மறித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். சொல்லுங்க, பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில்
இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். குருடக்கும் செவிடக்கும் சுகம் தந்தார். அதிசயம் சத்தமா சொல்லுவோம். குருடக்கும் செவிடக்கும் சுகம் தந்தார். அதிசயம் ஒரு சொன்னாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம் ஒரு சொன்னாலே எழுப்பினார். அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருளில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். சொல்வோம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருளில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார். சத்தியமா சொல்லுவோம் பாவியான என்னையும் உயர்த்தினார். அதிசயம் ஏழை என் மீது நேசகரம் நீட்டினார். நேசகரம் நீட்டினார். அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருளில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அருளில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம்ம அருகில் இருக்கும் போது நம்ம எதற்கு பயப்படணும்? நம்ம எதற்கு கலங்கணும்? அதனால நம்ம கலங்க வேண்டிய தேவையே இல்லை, பயப்பட வேண்டிய தேவை இல்லை. ஹாலேலூயா. இந்த லைவ்ல பார்க்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் பார்த்து சொல்றேன், நீ எந்த கலக்கத்தோடு இருந்தாலும் எந்த பயத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் விடுதலையை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹாலேலூயா. ஆமென். இந்த உலகத்துல மனுஷனுக்கு ஒரே எண்ணம், நான் ஒரு பெரிய பாவி. ஆமென். அந்த எண்ணத்தை மாற்றி தருகிறவர் இயேசு. ஹாலேலூயா. என இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஹாலேலூயா. அவருடைய ரத்தம் என்னை சுத்தமாக்கி இருக்குன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹாலேலூயா. மேன். தைரியமா ஆண்டவரை நம்ம ஆராதிக்கணும், நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஆண்டவரை நம்ம ஆராதிக்கணும். ஹாலேலூயா. இப்படி ஆராதிக்க வந்திருக்கிறேன்னு சொல்ற தெய்வ பிள்ளைகள் அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் எளிமையா நிற்போமா? ஒரு பாடலை நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்லுவேன். இந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தாழ்வில் கிடந்த நம்மை அவர் நினைவு கூர்ந்தார். ஹாலேலூயா. குப்பையில் கிடந்த நம்மை அவர் நினைவு கூர்ந்தார். ஆமே. ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மை அவர் நினைவு கூர்ந்தார். அவர் நினைவு கூர்ந்ததுனால தான் நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஹாலேலூயா. அந்த நல்ல தேவனை நாம் சேர்ந்து பாடி ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Amen. கைகளை தட்டி ஹோ ஜீசஸ். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே,
ஐயா எத்தனை நன்மைகள் எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா சொல்லுவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேவானே உம்மை துதிப்பே, துதிங்க பார்க்கலாம். தாய்மையில் இருந்தே தேவானே உம்மை துதிப்பே, தேவானே உம்மை துதிப்பே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. உற்சாகமாமே, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. பலவீனமின்றி தள்ளிவிடாமல் பலத்தாயிரை கட்டி நீ, பலவீனமின்றி தள்ளிவிடாமல் பலத்தாயிரை கட்டி நீ. சொல்லுங்க பலத்தா, பலத்தா நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. பாவத்தினாலே மறித்து போயிருந்தேன், கிருபைய வெற்றி. பாவத்தினாலே மறித்து போயிருந்தேன், கிருபைய வெற்றி தீரே, கிருபைய வெற்றி தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எனக்காக மாறிச்சு, எனக்காக உயிர்ச்சி, எனக்காய் மீண்டும் வருவி சொல்லுவோ. எனக்காக மாறிச்சு, எனக்காக உயிர்ச்சி, எனக்காய் மீண்டும் வருவி, எனக்காய் மீண்டும் வருவி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மை எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காட்சி, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காட்சி, காலமெல்லாம் காட்சி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே. சொல்லுங்க எப்படி, எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை உண்மை ஆராதிங்களே. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி, பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி, பூரண சுகமாக்கி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. முழிமொழி தாண்டி இரு ரத்தம் சிந்தி சாத்தானே இங்க செய்தி, முடி தாண்டி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டே, சாத்தானை ஜெயித்து விட்டே.
எத்தனை நன்மைகள் எப்படி நன்றி சொல்வே ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு சொல்வி எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே நீ செய்த அதிசயமாயிரம் ஒன்று விவரிக்க முடியாதையா நீ செய்த அதிசயமாயிரம் ஒன்று விவரிக்க முடியாதையா விவரிக்க முடியாதையா எத்தனை நன்மைகள் எனக்கு சொல்வி எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு சொல்வி எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே முன்னோடி தாங்கி இருரத்தம் சீந்தி சாத்தானை ஜெயி இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாமே நீ தாங்கி இருரத்தம் சீந்தி சாத்தானை ஜெயித்துவிட்டே சாத்தானை ஜெயித்துவிட்டே எத்தனை நன்மைகள் எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி சந்தோஷமா எத்தனை நன்மைகள் எனக்கு சொல்லி எப்படி நன்றி சொல்லே நான் எப்படி நன்றி சொல்லே நீ செய்த நன்மை நீ செய்த அதிசயமாயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா நீ செய்த அதிசயமாயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா விவரிக்க முடியாதையா எத்தனை நன்மைகள் எனக்கு செடி எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செடி எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே நன்றி ராஜா 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 இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை சிறப்படுத்து எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை சிறப்படுத்து கண்மணி போல காத்தருளும் கிருபையால் நிறம் வழி நடத்தும் கண்மணி போல காத்தருளும் கிருபையால் நிறம் வழி நடத்தும் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா 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 பரிசுத்தமே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா ராஜாவுக்கே அல்லேலூயா பரிசுத்தமே அல்லேலூயா ராஜாவுக்கே தேவ தேவனை துதித்திடுவோ சபையில் தேவன் எழுந்தருள ஒருமனோடு அவர் நாமத்தை புதிகள் செலுத்தி போற்றிடுவோம் ஒரு மனதோடு அவர் நாமத்தை புதிகள் செலுத்தி போற்றிடுவோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தமே அல்லேலூயா ராஜனுக்கே மறுபடியும் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தமே அல்லேலூயா ராஜனுக்கே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை சொரிந்திடவே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை சொரிந்திடவே ஆண்டானையும் வேத வசனம் கீழ்ப்படிவோம்
தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. மறுபடியும் அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையுமை அழைத்திடுவோ, சபையை பெற்று வாழ்ந்திடுவோ, சபையுமை அழைத்திடுவோ, சபையை பெற்று வாழ்ந்திடுவோ. சாத்தானே சாத்தானே என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானே என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் போகிடுவே, இயேசு வேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு வேகத்தில் வந்திடுவார். நாம் அவருடன் சேர்ந்திடவே, நாமே ஆயத்தமாக்கிக் கொள்வோம். சொல்லுங்க, நாம் அவருடன் சேர்ந்திடவே, நாமே ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜருக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜருக்கே. கரங்களை கட்டி உற்சாகமா எல்லா தேவ பிள்ளைகளும் ஆராதிக்கலாமா? ஓ நன்றி இயேசுவே, சொல்லுங்க நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா Hallelujah! சபையில் உம்மை அழைச்சிடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயிச்சிடுவோம், சாகும் வரையில் உழைச்சிடுவோம். Hallelujah! ஓ நன்றி இயேசுவே. சாத்தானை ஜெயிக்கிற ஒரு அதிகாரம் இந்த ராத்திரி வேளையில் ஓ பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தருகிறார். பிசாசு எந்த விதத்துல உன் வாழ்க்கையில கிரியை செய்தாலும் அவனுடைய தந்திரங்களை புரிந்து கொண்டு, அவனுடைய சூழ்ச்சிகளை புரிந்து கொண்டு, அவனை எதிர்க்கக்கூடிய ஒரு அபிஷேகம் ஒவ்வொரு வேளையும் வெளிப்படுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிசாசு ஒருவேளை உன் வாழ்க்கையில வியாதியாய் கடந்து வரலாம், ஹல்லேலூயா, பாவமாய் கடந்து வரலாம், கடன் பிரச்சனையாய் கடந்து வரலாம், ஓ பிரிவினையாய் கடந்து வரலாம். எந்த விதத்துல வந்தாலும் அவனை அடையாளம் கண்டுகொண்டு அவனை எதிர்க்கிற ஒரு அபிஷேகம். ஓஹோ ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த ஆராதனையில பங்குபட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை தருகிறார், அந்த அபிஷேகத்தை தருகிறார். சத்துருவை எதிர்க்கிற ஒரு அபிஷேகம், சத்துருவை கால்களுக்கு கீழே போட்டு விழிக்கிற ஒரு அபிஷேகம் இந்த இரண்டாவது நாள் கூட்டத்தில் பரிசு சாவியானவர் உனக்கு தருகிறார். ஓ ஹல்லேலூயா. ஆராதனை நாளை சொல்ல கடவுள் சொல்லுங்க, ஆண்டவரை துதிக்க துதிக்க உனக்குள்ள ஒரு பலன் இறங்கி வருகிறது, ஒரு வல்லமை இறங்கி வருகிறது, அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஓ நன்றி ஆவியானவரே. துதி துதி ஆராதிங்க. தேவ பிரசன்னமனை நிரப்புகிறது. சாத்தான் சோட்டு போகிறான், சாத்தான் வெட்கப்பட்டு போகிறான். Yes, hallelujah. Ura bakala daraga dara shandara daraga dere. Ura bala handara da rigatana handara bauda. Ura bala bauda rigatana handara da rigatana. Aradi avil aradi. Shada rege dhuda mana chala bauda rigatana. Ura mana handara da dhiratana.
சில கட்டுகள் அறுக்கப்படுது. ஆமென். குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், வருமானத்தை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், எஸ் ஹல்லேலூயா. ஓ மகிமவே, மகிமவே, ஓரி பலவரதர போய் சந்தநாதர் முருகமானதர போய் சத்தரே. நல்ல கரங்களை சாட்டி ஆவியில நிறைந்து, ஆவியில நிறைந்து கைகளை சாட்டி, இயேசுவே வேற ஒன்னும் சொல்ல தெரியாதால் பிரச்சனை இல்லை, இயேசுவே கூப்பிடு. ஓ ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்துக்கு முன்பதாக பிசாசுகள் அலரும், பிசாசுகள் ஓடும், பிசாசின் கிரியைகள் அழியும். வேற எந்த நாமத்தை சொன்னாலும் பிசாசு போக மாட்டான். ஒரே ஒரு நாமத்தை சொன்னா அவன் பயப்படுவான், நடுக்குவான். அந்த நாமம் தான் இயேசு. ஓ நல்ல கரங்களை தட்டி இயேசுவே, நல்ல கைகளை தட்டி, உங்க கை சத்தம் எழுமட்டும். நல்ல இவ்வளவுதான் சத்தமா, இன்னும் நல்ல சத்தமா. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம், ஆராதிக்கக்கூடிய ஒரு தெய்வம், தொழுது கொள்ளக்கூடிய ஒரு தெய்வம், அவர் இயேசு ஒருவர். ஆராதனையின் நாயகரே, உம்மை நான் ஆராதிப்பே, அபிஷேகத்தை உம்மை நான் ஆராதிப்பே, ஆராதனையின் நாயகரே, உம்மை நான் ஆராதிப்பே, அபிஷேகத்தை தருபவரே, உம்மை நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா, 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 Hallelujah! Lift up your voice! Hallelujah! Hallelujah! Amen! Anbarum neere, aadaram neere, ummai naan aaradhippe, inbamum நேசரே, உம்மை நான் ஆராதிப்பேன். அன்பரும் நீரே, ஆதாரம் நீரே, உம்மை நான் ஆராதிப்பேன்.
எல்லாமும் நீரே ஈடில்லா நேசரே உம்மை நான் ஆராதிப்பே உம்மை நான் ஆராதிப்பே என் இயேசுவே உம்மை நான் ஆராதிப்பே Hallelujah 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 Amen Hallelujah 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 Amen Ummai ஒரு சுகம் வெளிப்படுவதற்காக ஒரு பலன் வெளிப்படுவதற்காக
ஒரு ஆரோக்கியம் வெளிப்படுவதற்காக, ஒரு நன்மை வெளிப்படுவதற்காக, ஆசீர்வாதங்கள் வெளிப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா. அப்படி சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி உம்மை நான் ஆராதிப்பே என் இயேசுவே, உம்மை நான் ஆராதிப்பே என் ஆதரே, உம்மை நான் ஆராதிப்பே. எந்த சூழ்நிலையிலையும் எதற்காகவும் என் அப்பாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அப்பாவை மாத்திரம் நான் பற்றி கொள்வேன். உண்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடினா அவனை பூர்ண சமாதானத்தோடு அவனை காத்துக்கொள்ளு. நல்ல தேவனுக்கு நன்றி கண், நல்ல கைகளை தட்டி இயேசுவே ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் முழங்கால் படி போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே முழங்கால் படி போட முடிஞ்சவங்க முழங்கால் படி போடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம் ஒரு ஹல்லேலூயா. ஒருவேளை மீட்டிங்ல வந்திருக்கிறவங்க வாழ்க்கையில பல நெருக்கத்தின் மத்தியில நீங்க வந்திருக்கலாம், பல கண்ணீர் மத்தியில வந்திருக்கலாம், வேதனையான சூழ்நிலையில வந்திருக்கலாம். யார் என்னை விடுவிப்பார் என்கிற ஒரு கேள்வியோடு வந்திருக்கலாம். உங்களை விடுவிக்கிற ஒரு தெய்வம் இந்த பக இரவு வேளையில நம் அடிவுளை அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், உங்கள் துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றுகிறவர், உங்களுக்கு ஆனந்தத்தை தருகிறவர் இந்த ராத்திரி வேளையிலே அவர் மத்தியிலே வந்திருக்கிறார். உங்க பாரங்கள் என்னவா இருந்தாலும் சொல்லுங்க அவரிடத்துல, நீங்க சுமந்து கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உன்னை ஆதரிக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், உன்னை தேற்றுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார், உன்னை ஆற்றுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார், உன்னை வழி நடத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார், உன்னை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், உனக்கு சகாயம் பண்ணுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் அவரிடத்துல கூப்பிடு, அவரை நோக்கி கூப்பிடுங்க. எதுவா இருந்தாலும், உங்க எந்த கஷ்டமா இருந்தாலும், எந்த வேதனையா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், ஹல்லேலூயா, இது ஆன்லைன்ல பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த வேளையில நீங்க ஒருவேளை ஆமை சூத்திரம் வியாதியின் குரல இருந்து கொண்டிருக்கலாம், ஆமை வியாதியின் கட்டில இருந்து கொண்டிருக்கலாம், பாவத்தின் சாலில் கட்டில இருந்து கொண்டிருக்கலாம், எந்த கட்டில மரண கட்டில இருந்து கொண்டிருக்கலாம், எந்த கட்டுகளில் இருந்தாலும் இந்த ராத்திரி வேளையில அவர் உன்னை விடுவிக்க போதுமானவர். நீ கட்டப்பட்டவனாக கட்டப்பட்டவளாக இருக்க அவர் ஒருபோதும் விரும்பவில்லை. நீ கட்டவிழ்க்கப்பட்டவனாக கட்டவிழ்க்கப்பட்டவளாக நீ சுதந்திரராக மாறும்படியாக அவர் விரும்புகிறார். அவர் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். அவர் உன்னை உனக்கு அற்புதங்களை செய்ய ஹல்லேலூயா. அவர் இந்த ராத்திரி வேளையில உன் நடுவில் வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை சட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஓரபா சந்தனதர வௌடலவரப விகமன துரபல வௌடாலவரபலப கச்சுடி ஆவியானவர் உன்னை தொடுகிற ராத்திரி இது, கச்சுடி ஆவியானவர் உன்னை விடுவிக்கிற ராத்திரி இது. உன் வியாதியிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குகிறார், உன் நோயிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குகிறார், உன் பலவீனத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குகிறார், உன் கடன் பிரச்சனையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குகிறார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் இயேசு உனக்கு பரிகாரி. கைகளை தட்டி, கைகளை தட்டி, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேளுங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்ல வார்த்தையின் படி நீ அவருக்கு பயப்பட பயப்பட அவருடைய இறக்கம் உன் வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அவருடைய இறக்கம் உன் வாழ்க்கையில கடந்து வந்து கொண்டே இருக்கும். அவருடைய இறக்கம் உன்னை விடுவிச்சு கொண்டே இருக்கும். உனக்கு அற்புதங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். அதிசயங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். நீ அவருக்கு பயப்படணும் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது மனுஷன் பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு அல்ல பயப்படுகிறது. உன்னை உண்டாக்கினவருக்கு நீ பயப்படணும், உன்னை சிருஷ்டித்தவருக்கு நீ பயப்படணும், உன்னை வாழ வைத்திருக்கிற தெய்வத்துக்கு நீ பயப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பயத்தோடு அவரை ஆராதிக்கணும், நடுக்கத்தோடு அவரை சேவிக்கணும். நிச்சயமா நீ அப்படி செய்தா உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை அவர் மாற்றுகிறவர்.
உன் வேதனைகளை அவர் மாற்றுகிறவர், உன் துயரங்களை மாற்றுகிறவர், உன் கண்ணீரை துடைக்கிறவர், உனக்கு ஆறுதல் தருகிறவர், சமாதானத்தை இழந்திருக்கிற உனக்கு சமாதானத்தை தருகிறவர், ஆறுதலை இழந்திருக்கிற உனக்கு ஆறுதலை தருகிறவர். அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. அவரை கூப்பிடு தெய்வ பிள்ளையே. அப்பா எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு கேளுங்க, ஒரு அதிசயத்தை செய்யுங்கன்னு கேளுங்க, ஒரு விடுதலையை சாருங்கன்னு சொல்லி கேளுங்க. இயேசுவை நம்பி கேளு. அவர் தர மாட்டேன்னு சொல்லவே மாட்டார், அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். அவர் நல்ல தகப்பன். இந்த ராத்திரி வேளையில அவர் நமச்சில கிரியை நடப்பிக்கிறார். ஹாலேலூயா. நல்ல தேவனுக்கு ஹாலேலூயா மகிமை செலுத்தோமா, மகிமை செலுத்தோ. ஹாலேலூயா. இயேசுவே மகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹாலேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே. ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அதிகமா நேசித்து வழி நடத்தி வருகிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான நல்ல மாலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உபவாச கூட்டத்தினுடைய இரண்டாவது நாள் மாலை பொழுதிலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களிலே தருகிறோம் ஆண்டவரே. அப்போ ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் உம்முடைய கரங்களை தருகிறோம் ஆண்டவரே. அத்தனை பேர்களையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக, அத்தனை பேர்களையும் ஆண்டவர் திடப்படுத்துவீராக. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ மகிமை ஒவ்வொருவரையும் மூடிக்கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹாலேலூயா. வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலை கட்டளையிடுவீராக, சமாதானத்தை கட்டளையிடுவீராக, சந்தோஷத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே வாழ்க்கையிலே சுவண்டு போய் இருக்கிறதான ஆண்டவர் ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் தேற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னுடைய தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்று சொன்னீங்களா அப்பா ஆண்டவரே? உங்களுடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எந்த காரியத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் குறைந்து போய் இருக்கிறதோ அந்த இடத்துல உங்களுடைய காரியத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணுவீராக. அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா. ஆண்டவரே ஒரு ஆண்டவர் பிசாசுனால் பிடிக்கப்பட்ட ஒரு மகனுடைய தகப்பனார் வந்து சொன்னார், ஆண்டவரே என்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகும்படியாக எனக்காய் வேண்டிக் கொள்ளும் என்று சொன்னது போல, ஆண்டவரே இன்றைக்கு யாருக்குள்ள எல்லாம் அவிசுவாசம் ஒட்டி கொண்டிருக்கிறதோ அந்த அவிசுவாசங்கள் இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலகி போவதாக, உம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்கி போவதாக. கர்த்தருடைய வல்லமை இதை அவரே ஸ்தோத்திரம் அவர்கள் மேல வெளிப்பட்டு அவர்களை விடுவிக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா அவிசுவாசங்களும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்கி போகட்டும், சந்தேகங்கள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துகிற நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், விடுதலையை தருவார். என்னுடைய தொழிலில் ஒரு ஆண்டவரே அற்புதத்தை செய்வார், என் வியாபாரத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார், என் வேலையில் ஒரு அற்புதத்தை செய்வார். நான் கையிட்டு செய்கிற ஹல்லேலூயா வேலைகளில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார், என் பிள்ளையுடைய படிப்பில் ஒரு வேலை அற்புதத்தை செய்வார், என் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார், எனக்காக ஒரு அற்புதத்தை செய்வார் என்கிற நம்பிக்கை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த ராத்திரி பொழுதிலே பெருகுவதாக, பெருகுவதாக, பெருகுவதாக. அவிசுவாசங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ராத்திரி வேளையிலே ஒழிந்து போவதாக, ஒழிந்து போவதாக, ஒழிந்து போவதாக. ஹல்லேலூயா. பரமபிதா நடாத நாரெல்லாம் வேரோடு பிடிங்கப்பட்டு அது சமுத்திரத்தில் தள்ளிட்டு போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சம்பவிப்பதாக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒரு விசுவாச வீரர்களாய் மாற்றுவீராக, விசுவாச வீராங்கனைகளாய் மாற்றுவீராக, விசுவாசத்துக்காக வைராக்கியம் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிற நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர் அப்படி என்ன செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கையை பெருக பண்ணுங்க ஆண்டவரே, விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. கூட்டங்கள் முடிகிறதற்குள்ளாகவே அவர்கள் அற்புதத்தை பார்க்கட்டும், விடுதலைகளை பார்க்கட்டும், நன்மைகளை பார்க்கட்டும், ஆசீர்வாதங்களை பார்க்கட்டும். நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
இந்த ஜபத்தை கேட்டதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேசத்திலே ஆண்டவரே அற்புதத்தை பார்க்க முடியாதபடி, விடுதலைகளை பார்க்க முடியாதபடி இருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய மனம் திரும்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களுக்கு அது உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. தேசத்திலே பெரிய மாற்றங்கள் உண்டாவதாக, அதிகாரிகளுக்குள்ளே பெரிய மாற்றங்கள் உண்டாவதாக, கர்த்தருடைய ஆவியானவர் தேசத்திலே பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போகிற நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வெற்றி சிறந்து தொடர்ந்து வார்த்தையுமாய் கடந்து வந்திருக்கிற தாசனையும் கரங்கள் எடுத்து பயன்படுத்தும் அக்னி ஜுவாலையாய் மூர்ச்சையுள்ள ஆயுதமாய் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போகிற நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஏ சுரட்சகர் மூலம் ஜெபங்களும் ஜீவன் உள்ளங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி இருக்கலாம். அமருவோம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நாட்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறது வரல, கத்தரை பார்த்து வருகிறோம். மனுஷனுக்கு முன்னாடி வந்திருக்கிறவங்க மனுஷனை அற்பமா எண்ணுவாங்க. இவங்க சொல்றதுக்கெல்லாம் கீழ்படியணுமா, இவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம செயல்படணுமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கத்தருக்கு முன்ன வந்திருக்கிறவங்க கத்தருக்கு கீழ்படிவாங்க. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஹல்லேலூயா. கத்தருக்கு நம்ம கீழ்ப்படிந்தா கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கத்தர் நம்மை உயர்த்துவார், கத்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், வர வர நம்மை உறுத்தி அடைய செய்வார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். கடந்த மூன்று செக்ஷன்ல கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நல்ல ஆழமேறின சத்தியத்தை கொடுத்து மத்தியிலே அமர்ந்திருக்கிறதான கணத்துக்குரிய போதகர் பாஸ்டர் சர்க்குணம் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உண்மையாய் சொல்லப்பட்ட இந்த மூன்று செக்ஷன் கூட்டங்களும் மிகுந்த ஆசீர்வாதமாய் நமக்கு காணப்பட்டது. ஹல்லேலூயா. நல்ல சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் அவர்களை கொண்டு நமக்கு கற்று தந்தார், போதித்தார், உணர்த்தினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் டைரி கொண்டு வந்தீங்க, பென்னை கொண்டு வந்தீங்க, இதெல்லாம் எழுதி எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ப்ரைஸ் தி லார்ட். ஆனால் நீங்கள் இதெல்லாம் எழுதி வைக்கிறது எதுக்காக தெரியுமா? அந்த வேத வசனங்களை நம்ம மறுபடியும் வீட்டில் போய் ஒன்று என்ன செய்யணும், நம்ம தியானிக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய வேதத்தை நம்ம இரவும் பகலும் தியானிக்கணுமா? ஹல்லேலூயா. இரவும் பகலும் தியானிக்கும் போது அதனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். இங்கே பேசும்போது அதை இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுட்டு போயிட்டேன்னா ஒன்றுமே எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது, எந்த விடுதலையும் பார்க்க முடியாது. சொல்லுவோம், பாஸ்டர் நல்லா வந்து பிரசங்கம் பண்ணினாரு. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமேன். நம்ம இங்கே இருக்கிறவங்களை விட ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் நிறைய. உங்களுக்கு தெரியுமா, நேற்று கிட்டத்தட்ட ஆமே சுத்தரும் 1000 பேருக்கு கிட்ட பார்த்துருக்குறாங்க. இன்னைக்கு நான் பார்க்குறேன் 1300 ஆயிடுச்சு வியூவர்ஸ். ஆமேன். இந்த கூட்டங்கள் சாதாரணமான கூட்டங்கள் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் இதில் செலவிடப்படுகிற ஒவ்வொரு ஆமையின் சுதுரம் காரியங்களும் ஆமையின் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக விதைக்கப்படுகிறது, தேவ ராஜ்யத்துக்காக விதைக்கப்படுகிறது, தேவ சுத்தத்துக்காக இது விதைக்கப்படுகிறது. ஆண்டவர் இதன் மூலமாக அவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியங்களை வருகிற நாட்கள் தேசத்திலே செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை சொல்லிக்கிறோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமே சோதர. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறதான அருமையான கணத்துக்குரிய போதகரை மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அவர்களையும் அவருடைய மனைவி, இரண்டு பிள்ளைகள், ஊழியர்கள், விசுவாச குடும்பங்களை ஆண்டவர் இன்னும் கோடா கோடியாய் பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா. மறுபடியும் அவரை சந்திக்கும் போது ஆண்டவர் நாங்கள் இருந்ததை விட 1000 மடங்கு எங்களை வர்த்திக்க பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி ஆமே நம்மிடத்துல சொல்ற அளவுக்கு கர்த்தர் அவரை உயர்த்துவாராக. ஹல்லேலூயா. நம் சபையாராக நாம் அவரை வாழ்த்துவோம்,
ஆசீர்வதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நிரந்தரம் ஆண்டவருடைய வார்த்தை அவர்கள் கடந்து வருவார்கள். நம் கரங்களை தட்டி ஆண்டவரை நம் மகிமைப்படுத்துவோம். அவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் கடைசி நாள், இந்த ரெண்டாவது நாளின் மாலை கூட்டத்துக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. தெய்வ நாமம் வாழ்த்தப்படுவதாக. விசேஷமாக இந்த அருமையான தலைமை போதகர் பாஸ்டர் டேவிட் ராஜ் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவருடைய சபையில் இணைந்து தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்கே வரும்படி என்னை அழைத்த அருமையான பாஸ்டர் கியூபர்ட் பாலுக்காக ஆண்டவரை நன்றியோடு நான் துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்து உயர்த்துவாராக. மீதமுள்ள எல்லா கூட்டங்களிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி உங்களுக்கு இந்த நாட்கள் ஒரு பெரிய ஆஸ்வதிக்கப்பட நாட்களாய் மாறுவதாக. சொல்லுங்கள், சந்தோஷமா இல்லையா? ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துக்கு கூடி வருவது அது நமக்கு வீணான நாட்கள் அல்ல. அவைகள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாட்கள். இது ஒரு பெரிய ஊழியம். 21 நாட்கள் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. எல்லாருக்குமே கிருபைகள் வேணும். நடத்துகிறவங்களுக்கும் கிருபை வேணும், வர்ற உங்களுக்கும் கிருபை வேணும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வர எல்லா நாளும் நீங்கள் வந்து பங்கெடுக்கணும். உங்களுக்கு ஸ்கூலு காலேஜ் எல்லாம் இருக்குது. என்றாலும் நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் அநேகர் நீங்கள் ஆலயத்தை தேடி வந்து ஜெபிக்கிறது, ஆராதிக்கிறது, வசனம் கேட்க வருவது எங்கள் ஆவியை கொஞ்சம் பரவசம் அடைய செய்கிறது. அவன் கத்திற்கு ஸ்தோத்திரம். இனி போக போக அதிகமான ஆட்கள் சபை முழுக்க ஆண்டவர் ஆத்மாக்களை தேவன் தருவாராக. அல்லேலூயா. ஆமாம், நேரங்களை கொஞ்சம் நீங்களும் சமயங்களை கருதி முடிந்தளவு இந்த தரிசனத்தை நீங்கள் பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்து உயர்த்துவாராக. முக்கியப்படுத்துங்கள், முதன்மையாக இருப்பீர்கள் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை இந்த ராத்திரி வேளையில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வார்த்தை அது? முக்கியப்படுத்துங்கள். எப்படி இருப்பீங்க? முதன்மையாக இருப்பீர்கள். வேதத்தில் நிறைய விஷயங்களை ஆண்டவர் முக்கியமாக ஆண்டவர் சில விஷயங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு 5 விஷயங்களை நாம் இந்த ராத்திரி வேளையில் கொஞ்சம் தேவனுடைய வசனத்தை நாம் கவனிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில விஷயங்களை, சில காரியங்களை நாம் முக்கியமாக எண்ணும் போது அல்லது முக்கியமாய் கருதும் போது அதற்குண்டான ஆசீர்வாதங்களால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனுடைய வீடாயிருக்கிற ஆலயத்தில் அது வெறும் விற்கிறவர்கள் எல்லாம் கொண்டு வந்து விட்டார்கள். புறாக்களை விற்றார்கள், காசுகளை கொள்ளையிட்டார்கள். ஒரு சவுக்கை உண்டு பண்ணி ஆண்டவர் அதை துரத்தி விட்டார். காரணம் என்ன? அது தேவனுடைய ஆலயத்தின் முக்கியத்துவத்தை இயேசு கற்பித்தார். அதே போல தான் பைபிளில் நிறைய விஷயங்கள் ஆண்டவர் முக்கியமான சில விஷயங்களை ஆண்டவர் பைபிளில் எழுதி வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்துவாலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே இந்த மாலை வெளியிலும் கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இது என்னுடைய கூட்டத்தின் கடைசி நாள் இருக்கிறதுனால உங்களோடு கூட சேர்ந்து நானும் கொஞ்சம் நேரம் ஜெபிக்க விரும்புகிறேன். கடைசி நேரத்தில் ஆமென். விடுதலைக்காக, ஆசீர்வாதத்திற்காக, நன்மைக்காக, தேவைக்காக, எல்லாத்துக்காக நாம் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி காலையில் கொஞ்சம் கூட்டம் லேட் ஆயிடுச்சு. ஆமாவா? சந்தோஷமாக போனீங்களா லேட் ஆச்சுன்னு? இல்லை எங்களை ஏதாவது திட்டிக்கிட்டே போனீங்களா நீங்கள்? அப்பாடா, அப்படின்னா பெரிய சந்தோஷம். ஐயோ, இன்னைக்கு இந்த பாஸ்டர் எங்களை 1:45 விட்டுட்டாரே அப்படின்னு நினச்சி போகாமல் பரவாயில்ல, நேரமானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போன அந்த உள்ளத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் இன்னைக்கு ராத்திரி அப்படிலாம் உங்களுக்கு ஆகாது. இன்னைக்கு நாங்கள் உங்களை அட்வான்ஸாகவே உங்களை அனுப்பிடுவேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. அதனால் நீங்கள் நேரம் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு நேரங்கள் ஆகாமல் பார்த்துக்கொள்கிறோம். ஆனாலும் சில நேரங்களை நீங்கள் நல்லா வாஞ்சையாக கேட்கறதுனால எங்களால் நிறுத்த முடியல. நீங்கள் அப்படி நல்லா வாஞ்சியாக வசனம் கேட்குறதுனால சரி இதை விட்டுறலாம் போயிடலாம் அப்படின்னு எங்களுக்கு விட முடியல. நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஏதாவது சொல்லலாங்கிற அந்த ஏக்கம் அந்த முகத்தில் என்ன செய்யுது தெரியுது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாமே. சிலரை பார்த்தா பிரசங்கம் பண்ணலான்னு தோணும்,
சிலரை பார்த்தா இவங்களுக்கெல்லாம் பிரசங்கமே பண்ண வேண்டாம் சாமி அப்படின்னு தோணும். ஆனால் உங்களை பார்த்தா பிரசங்கம் பண்ணலாம் போல தெரியுது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். கையை உயர்த்தலையா. ஆகவேதான் காலையில் கொஞ்சம் அப்படி சமயம் ஆயிடுச்சு, நான் கூட யோசிச்சோம் ஐயோ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சே அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு மாலையில் அப்படி ஆகாதபடி ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. சொல்லுங்க, முக்கியப்படுத்துங்கள், முதன்மையாக இருப்பீர்கள். ஒன் செகண்ட், ஒரு தடவை கூட சொல்லிருங்க, முக்கியப்படுத்துங்கள், முதன்மையாக இருப்பீர்கள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது நான் முக்கியப்படுத்த வேண்டிய ஒன்று தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகத்தை ஒரு மனிதன் முக்கியப்படுத்தும் போது அதற்குண்டான ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார். யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தை, ஆண்டவருடைய திரு சமூகத்தை முக்கியப்படுத்தி அதுதான் எனக்கு ஜீவன் என்று சொல்லி, அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தை முக்கியப்படுத்தி வருகிறார்களோ அவர்களை கர்த்தர் கைவிடுவதாக சரித்திரமே இல்லை. இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் இருக்குன்னா, இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பெரிய ரெஸ்ட் பிளேஸ் இருக்குன்னா, அதுதான் தேவனுடைய சமூகம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்கள். ஆமே, யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட வருத்தமா இருந்தாலும் அதை ரெஸ்ட் பண்றதுக்கு, ஒரு இளைப்பாறுதல் தருவதற்கு அவருடைய சமூகம் இன்னும் நமக்கு ஆதரவாய் ஆறுதலாய் நமக்காக காத்திருக்கிறது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, தேவ சமூகத்துக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு கோல் ஒரு நாளும் சுருங்கி போகாது, பட்டு போகாது. அந்த கோலை தேவன் துளிர்க்கும்படி ஆண்டவர் செய்வார். அந்த கோலுக்கு ஒரு பின்னணியும் தேவையில்லை. ஆமீன் சொல்லுங்க. அந்த கோல் எங்கிருந்தோ வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு கோல் தான். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து அந்த வைக்கப்பட்ட போது அந்த கோல் துளிர்க்க மட்டும் செய்யல, அது பூ பூத்து வாதுமை பழங்களை கொண்டு வந்தது. அப்படி என்றால் தேவ சமூகம் நம்மை துளிர்க்க வைக்கிற ஒரு இடம். ஆமே, இந்த இரண்டாவது நாள் மாலை வேளையில நம்முடைய வாழ்க்கை பல விதங்களில பட்டு போயிருக்கலாம். இந்த தேவ சமூகத்தில் கொண்டு வந்த நம்முடைய வாழ்க்கை வைத்தால் அதை துளிர்க்க வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அது பூ பூக்க வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அது வாதுமை பழங்களை கொண்டு வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது துளிர்க்கும், சுகவாழ்வு துளிர்க்கும். நம்முடைய பட்டு போன வாழ்க்கைகளை தேவன் துளிர்க்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவ சமூகத்தை நம்ம என்ன செய்யணும், முக்கியப்படுத்தணும். இன்னும் நான் தேடுவேன். தாவீதுக்கு இருந்த மூன்று விஷயத்துல ஒண்ணு இன்னும் இன்னும் இன்னும், அதுல ஒரு விஷயம் இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க, இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன். துதிப்பதுல சலிப்பு இல்லை, துதிப்புல சோர்வு இல்லை, துதிக்கிறதுல பின்மாற்றம் இல்லை. இன்னும் தேவனை துதிப்பேன், அப்பொழுது என் முகத்திற்கு ரட்சிப்பு வரும் என்று சொல்லுகிறான். இன்னும் தேவனை துதிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 43:21 படிக்கிறோம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. எப்படி, எதுக்கு கர்த்தர் உங்களை என்ன ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு? துதியை. துதிக்கு ஒரு பெரிய மகிமை இருக்கு, அது பாழான இடத்துல கூட பயிர் நிலங்களை உண்டு பண்ணும். உங்க வாழ்க்கை பாழா இருக்கலாம், உங்க வாழ்க்கை மிக மோசமா இருக்கலாம், கவலையோடு கண்ணீரோடு பலவிதமான தீமைகள் சூழ்ந்திருக்கலாம். இந்த தேவனை துதிக்கும் போது அந்த பாலான காரியங்கள் எல்லாம் பயிர் நிலங்களாய் மாறும்படி கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் அப்படிதான் சொல்லுது, தேவனை எந்த மனுஷன் துதிக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கைகள் எல்லாம் பாலானதுகள் எல்லாம் பயிர் நிலங்களாய் மாறும்படி கர்த்தர் செய்வார். துதி, துதி அது ஒரு இடத்தை அசையும் சக்தி உள்ளது. பவுலும் சீலாம என்ன செஞ்சாங்க உங்களுக்கு தெரியுமா? நமக்கு வாயில தான் விடுதலை இருக்கு. வாயில தான் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு, ஆனா வாயில தான் விடுதலை இருக்கு. சொல்லு பார்க்கலாமே. சொல்றா, நீ கையை கட்டலாம் காலை கட்டலாம், ஆனா எனக்கு விடுதலை வாயில இன்னும் துதிப்பேன். துதி என்பது என்ன தெரியுமா? இழப்பில், அதாவது செழிப்பில் மட்டுமல்ல இழப்பிலும் தேவனை துதித்து பழக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொன்ன ஒரு மனுஷனுக்கு ரெண்டு தனியான ஆசீர்வாதம் வந்தது. செழிப்பில் அல்ல, எல்லாம் இருக்கும் போதல்ல, எல்லாம் இழந்த பிறகும் தேவனை துதிக்கிற பத்திகளா, அதுதான் இன்னும் தேவனை நான் துதிப்பேன், இன்னும் அவர் சமூகத்தில் என் துதி வழிகளை நான் செலுத்துவேன்.
இன்னும் தேவனை துதிப்பேன், 4000 பாடல்களை வைத்துக் கொண்டு தேவனை துதித்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துதி சத்தம் தேசத்திலும் சபையிலும் பெருகினா ஒரு துதிக்கிற சபை தேசத்துல வளரும் சபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். துதிக்கு ஒரு மறைமுகமான சக்திகளை அழிக்கும் வல்லமை இருக்கிறது. ஆகவேதான் ஆலயத்துக்கு வந்த பிறகு அமைதியா இருக்காதீங்க, நல்ல வாய்களை திறந்து என்ன செய்யுங்க, துதிங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன செய்யுங்க, துதிங்க. ஆலயத்துக்கு வந்த உடனே சொல்லாமலே திறக்க வேண்டிய ஒண்ணு இதயம், ரெண்டாவது நாவு. சாப்பாடை பார்த்த உடனே நீங்க கட்டளையா போடுறீங்க, வாயை திறப்பாயாக, இப்பொழுது உருண்டையை பிடிப்பாயாக, எடுத்து வாய்க்குள்ளே செலுத்துவாயாக அப்படியே சொல்கிறீங்க. அதை பார்த்த உடனேயே தன்னை போல் என்ன செய்யுது, அதுவும் கறிக்குளம்னா கூட கொஞ்சம் திறக்குது, இல்லை சொல்லுங்க பார்க்கலாமே. அதுபோல் தேவனுடைய ஆலயத்தில் என்ட்ரான உடனே நமக்கு இவங்களெல்லாம் தன்னை போல திறக்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லி துதிக்கிறதை விட சொல்லாமல் துதிக்கிறதுல தேவன் பிரியப்படுகிறார். ஆமீன் சொல்லுங்க. உங்கள் வார்த்தை தேவனை தொடத்தோட ஆமீன். அதனாலதான் பிரசங்கம் ஆத்திரத்தோட அல்ல ஸ்தோத்திரத்தோட கேட்கணும். தேவனுடைய வார்த்தை எப்படி கேட்கணும், ஸ்தோத்திரத்தோட. அப்ப இன்னும் நான் தேவனை துதிப்பேன். என்ன அர்த்தம், இன்னும் எனக்கு தேவ சமூகம் தேவை, இன்னும் தேவ சமூகத்தை நான் தேடுவேன், இன்னும் எனக்கு துதி தேவை, இன்னும் எனக்கு தேவனுடைய பிரசன்னம் தேவை. துதிக்க 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 பட்டு போன வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் பயிர் நிலங்களாய் மாற்றி தேவனங்களை ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுடைய வீட்டில கம்பீர துதி சத்தம் இருக்கும். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை வீட்டில சண்டை சத்தத்தை விட தேவனை துதிக்கிற சத்தம் இருக்கும். ஆமாவா, உண்மையா? கணவனும் மனைவியும் மனைவியும் பிள்ளைகளும் இணைந்து தேவனை துதிக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள எந்த பிசாசின் சக்திகளும் இருக்காது. நம்ம வீட்டுக்குள்ள அற்று போக கூடாத ஒன்று குடும்ப ஜெபம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பமா இணைந்து தேவ நாமத்தை துதித்து ஆராதிக்கும் போது அங்க தேவனுடைய வல்லமை மகிமையாய் வெளிப்படுகிறது. ஆகவே நான் முக்கியப்படுத்த வேண்டிய ஒன்று தேவனுடைய சமூகம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சமூகம், ஒரு ரெண்டு நபர்களை நான் கொஞ்சம் உங்களுக்கு விவரமா பேசுறேன். தேவ சமூகத்தை எவ்வளவு தூரம் அவங்க முக்கியப்படுத்தி வந்தாங்க என்பதை கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டும். கவனிங்க, தாவீது ஒரு முறை பாவம் செய்து விடுகிறான். அதற்கு 51 சங்கீதத்தை ராக தலைவன்ட்ட கொடுத்து பாடுறான். கொயர் டீம் கிட்ட எதற்கு பாடுகிறான், பாடுங்கள், ஒரு ராஜா விழுந்து போனதை பாடுங்கள் என்று சொல்லி ராக தலைவன்ட்ட கொடுத்து பாடும்போது அவன் சொல்றான், ஆண்டவரே உமது சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதீங்க. இந்த சங்கீதத்தை அவன் எழுதும் போது பாடும் போது ஆடு மேய்க்கிறவன் அல்ல, அரண்மனையில் இருக்கிறான், ராஜாவா இருக்கிறான், உயர்த்தப்பட்டிருக்கிறான், சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறான். கவனிங்க, என்ன தெரியுமா அவன் சொல்லியிருக்கணும், ஆண்டவரே இந்த ராஜ்ய பதவி விட்டு என்ன தள்ளிடாதீங்கன்னு சொல்லிதான் அவன் ஜெபிச்சிருக்கணும். ஆனா அப்படி அவன் ஜெபிக்கல, அவன் ராஜ்ய பதவியை விட அவனுக்கு முக்கியமா தெரிந்தது, ஆண்டவரே ராஜ்ய பதவி விட தாவீது ராஜா என்கிறத விட எனக்கு தேவை உங்க சமூகம் எனக்கு முக்கியம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆகவே என்ன தள்ளாதீங்க, எங்க தள்ளாதீங்க, சமூகத்தை விட்டு தள்ளாதீங்க. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை என்னை விட்டு தேவ சமூகம் எடுபட்டுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டு வாஞ்சையோடு திரும்பவும் அந்த தேவ சமூகம் எனக்கு தேவைன்னு சொல்லி வாஞ்சிக்கிறானோ அவன் எப்பேற்பட்ட அகல பாதாளத்தில் இருந்தாலும் தேவன் அவனை தூக்கி மறுபடியும் நிறுத்த வல்லமை உள்ள தேவன். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எப்பேற்பட்ட குழிக்குள் இருந்தாலும், மரண வாசல்கள் இருந்தாலும், பயங்கரமான ஆளியின் குழியில் இருந்தாலும், தேவன் அவனை தூக்கி எடுத்து நிறுத்துகிறதுல தேவன் மகா பெரிய வல்லமை உள்ளவர். உமது சமூகத்தை விட்டு என்னை என்ன செய்யாதலும் தள்ளாமலும் பரிசுத்த ஆவி என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும். இந்த ராத்திரி தேவ சமூகத்தை விட்டு தூரப்பட்டிருந்தா, தேவ சமூகம் நமக்கு தூரமா இருந்தா, இந்த ராத்திரிகளே இந்த கூட்டத்திலும் ஆங்கிலையும் கேட்கிற யாராயிருந்தாலும் நீங்கள் திரும்பி வர வேண்டியது ஒரு தேவனுடைய சமூகம். ஆமென். தகப்பனை விட்டு ஒரு இளைய குமாரன் ஓடி போனது பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓடி போய் பெரிய காரியங்களை செய்யலாம் நினைக்கிறாங்க, ஆண்டவர் விட்டு ஓடி போயிடலாம், சபை விட்டு போயிடலாம், தேவ சமூகத்தை விட்டு போயிடலாம் நினைக்கிறாங்க. என்னைக்குமே தேவனை விட்டு தூரம் போனா நமக்கு இருக்கிற ஐக்கியம் பன்னியோட தான் இருக்கும். எங்க போனா, நீ தேவனை விட்டு போனதுனால உன்னை பிடிச்சிக்கிட்ட ரெண்டு, ஒன்னு வேசிகளின் ஐக்கியம்,
இன்னொன்னு பன்றிகளின் ஐக்கியம். இன்னைக்கு தேவனை விட்டு தூர போனவங்களா உங்களை மாக்கண்டில் கொண்டு வந்து பாருங்க, இந்த மாதிரி எங்கேயாவது மோசமான இடத்துல போய் ஐக்கியமா இருப்பார்கள். ஆமாவா? ஆனா அவன் நல்ல பையன், ஒரு நாள் புத்தி தெளிந்து எழுந்தான் என்று பைபிள் சொல்லுது. எழுந்தவன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான், என் தகப்பன் இடத்துக்கு நான் போறேன். அந்த தகப்பு எப்படி தெரியுமா? அவன் தூரத்தில் இருந்து வரும்போதே இவன் எதிர்கொண்டு போய் எந்த காரியத்தை சொல்ல காணப்படாமல் போனான். இப்பொழுது காணப்பட்டான் என்று அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனுக்கு மோதிரங்களை அனுபவித்து நல்ல இறைச்சிகளை சமைச்சு அவனை திரும்ப ஏற்றுக்கொண்டான். அதுதான் நாம் ஆராதிக்கிற ஒரு நல்ல தகப்பன். அவர் சமூகத்துக்கு திரும்ப வருகிற ஒரு மனிதனை கர்த்தர் வெறுமையாய் தள்ளுவதில்லை. அது எந்த நிலைமை இருந்தாலும் சரி, உமது சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதீங்க ஆண்டவரே அப்படின்னு ஏக்கத்தோடு வருகிற ஒரு மனிதனையும் கர்த்தர் வெறுமையாய் தள்ளுவதில்லை. கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை அருமையான கர்த்தரே, பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு தேவை பணம் அல்ல, இன்னைக்கு நமக்கு தேவை தேவ சமூகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு மிக முக்கியம் தேவை என்ன தெரியுமா? வசதிகள் அல்ல, இன்னைக்கு நமக்கு தேவை தேவனுடைய திரு சமூகம். ஆண்டவரே, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளிராதீங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தடவை எசேக்கியா ராஜா திடீர்னு ஒரு ஏசாய தீர்க்க தரிசி போய் ஒரே வார்த்தை, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து செத்து போயிடுவேன் அப்படின்ட்டார். இப்படி யாராவது நம்மளை பார்த்து சொன்னால் என்ன சொல்லுவோம்? ராத்திரி தூக்கம் என்ன செய்யாது, வராது. அதுவும் ஃபெமிலரியான ஃப்ராப்பர்ட். அவர் ஏசாயா தீர்க்க தரிசினா சாதாரண தீர்க்க தரிசியில் சொன்னால் அப்படியே நிறைவேறும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்க்க தரிசி விறுவிறுன்னு போனார், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து செத்து போயிடுவேன் அப்படின்ட்டார். என்ன அல்லையில சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதுவும் தீர்க்க தரிசனம் தான், செத்து போயிருவேணும். கவனிங்க, உங்களுக்கு ஏன் தெரியுமா ஆண்டவர் சொன்னார்? எசேக்கியா ராஜாவுக்கு கூட எப்பவுமே 13 பேர் கூட இருப்பாங்க. எத்தனை பேர் சத்தமா சொல்லுங்க? ஏசுநாதர் கூட கூட எத்தனை பேர், இவன் கூட எத்தனை பேர்? 1 எக்ஸ்ட்ரா, 13 பேர் இருப்பாங்க. நீ செத்து போயிருவன் சொன்ன பிறகு திரும்பி பார்த்தா ஒருத்தனும் இல்லை, சுவர் தான் இருந்துச்சு. அந்த சுவரையே தேவ சமூகமா மாத்தி நான் உமக்கு முன்பாக எவ்வளவு மன உண்மையா நடந்தேன் என்பதை கொஞ்சம் நினைச்சு பார்த்த ஆண்டவரே, என் மேல கொஞ்சம் இறக்க செய்கன்னு சொல்லி அந்த சுவரையே தேவ சமூகமா மாத்தி 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 ஆண்டவர் பாருங்க, கண்ணீரை பார்த்தேன் சொல்லல, கண்ணீரை கண்டேன்னு சொன்னார். கண்ணீரை பார்த்தேங்கிறதுக்கும் கண்ணீரை கண்டேங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் உன் கூட இருக்கிற அந்த 13 பேர் நினைச்சு பெருமையா வாழ்ந்துட்டேன், உன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராம இந்த 13 பேருடைய பலத்திலேயே உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யம், உனக்கு இருக்கிற நகை, உனக்கு இருக்கிற சொத்து, உனக்கு இருக்கிறதான எல்லா நிலம் பலத்தை இதுவே உனக்கு பலனா எண்ணி எண்ணி ஒரு பெரிய கூட்டத்தோடு இருந்து என் சமூகத்தை தேடாம அந்த கண்ணீரோட தேவன் ஆராதிக்காமலே வாழ்ந்துட்டீல நீ. ஆனா இன்னைக்கு செத்து போயிருவன் சொன்ன உடனே உன் கண்ணீரை நான் என்ன செஞ்சேன்? அநேகர் மனம் திரும்புவது எப்ப தெரியுமா? வாழ்க்கையின் விளிம்பில். அம்மாவா இல்லையா? செத்து போயிருவன் டாக்டர் கையை டாக்டர் கையை விரிச்ச உடனே இவர் கையை விரிக்கிறார் பரலோகத்துக்கு, ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதீங்கப்பான்னு. எப்ப நல்லா இருந்த காலமெல்லாம் என்னை நோக்கி நீ கையை விரிக்க உனக்கு மனசே வரலையாப்பா. கவனிச்சு பாத்தீங்களா? உடம்பு சரீரம் நல்லா இருக்கிற காலத்துல ஒரு நாளாவது என்னை தேடுவதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு இல்லையாப்பா. இப்ப ஆஸ்பத்திரியில கண்ணையும் காதையும் திருகிட்டு படுத்துட்டு இருக்கும் போது ஐயோ ஆண்டவரே என்னைய காப்பாத்துன்னு கேக்குறேப்பா. பக்கத்துல சொல்லுங்க, உடம்பு நல்லா இருக்கும் போதே கத்தரை தேடி பழகுங்க. ஏன் மெதுவா சொல்றீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. கண்ணு நல்லா இருக்கும் போதே பைபிளை படிச்சிடணும், வாய் நல்லா இருக்கும் போதே சுவிசேஷம் சொல்லிடணும், காது நல்லா இருக்கும் போதே நல்ல வசனங்களை கேட்டுறணும். இது மூணு ஒரு காலத்துல வேலை செய்யாம போயிடும். ஆமாவா? ஒரு காலத்துல கண் என்ன செய்யாது, ஐயா அம்மா என்ன செய்யாது, வேலை செய்யாது, சொட்டு மருந்தா ஊத்திக்கிட்டு இருக்கணும், அரவிந்துக்கும் வாசனை ஐக்கியருக்கும் போயிட்டே இருக்கணும். இது நல்லா இருக்கும் போதே படிச்சிடணும், வாய் நல்லா இருக்கும் போதே சுவிசேஷத்தை அறிவிச்சிடணும், காது நல்லா இருக்கும் போதே வசனங்களை கேட்டு வச்சுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க.
கைகால் நல்லா இருக்கும் போதே நடந்து தேவனுக்காக ஊழியத்துக்காக நடந்து வந்து பழகணும். இவைகள் எல்லாம் ஒரு காலத்துல செயல் இழந்து போயிடும். சொல்லுங்க பாக்கலாம். கவனிங்க, எத்தனையோ தடவை 13 பேர் எங்கே, நீ செத்து போவன்னு சொன்ன பிறகு பின்னாடி இருந்த 13 பேர் எங்கே, அப்பதான் அவனுக்கு தெரியுது கண்ணீரை கண்டேன் அவன் பாதி முற்றத்தை அடைய முன்னே. அதுக்கு முன்னாடி என்ன கண்ணீர் வடிச்சிட்டான் பாத்தீங்களா? பைபிள்ல தேவனை குளிர வைக்கிற பல விஷயத்துல ஒரு விஷயம் கண்ணீர். என்னதுங்க? கண்ணீர். கண்ணீருக்கு தேவன் மௌனமா இருந்ததாக சரித்திரமே இல்லை. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் தான். தேவனே நொறுங்குண்டதுமா நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர். ஆமென். அந்த அந்த புரோக்கன் ஹார்ட், அந்த உடைக்கப்பட்ட இதயம், தேவன் ஒரு நாளும் அவர்களை கைவிடுவதே இல்லை. ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில சில கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கலாம். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனை சொல்றேன், இனி உங்கள் கண்ணீருக்கு தேவன் மௌனமா இருப்பதில்லை. உங்கள் கண்ணீருக்கு வெளியரங்கமான பதிலையும் பலனையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தந்தருவாராக. வெளியரங்கமான பதில். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெளியரங்கமான பதில். சில நேரத்தில் நம்ம அந்த ரங்கத்தில் கண்ணீர் வடிப்போம். வெளியில பார்க்க நம்ம சிரிக்கிற மாதிரி இருக்கும், அந்த ரங்கத்தில் கண்ணீர் வடிப்போம். வண்டியில் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கிட்டு கூட கண்ணீர் வடிச்சிருக்கிறோம். சில நேரத்தில் நம்முடைய கண்ணீருக்கு யாருக்குமே புரிந்து கொள்வதில்லை, தேவனுக்கு நம்முடைய உணர்வுகள் புரியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே அதற்கு ஸ்தோத்திரம். பாதி முற்றத்தை அடைய முன்னே நீ திரும்பி போய் சொல்ல, அதன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். தேவ சமூகத்தை முக்கியப்படுத்தின எசேக்கியாவுக்கு 15 வருஷங்கள் கூட்டப்பட்டிருக்குது. இப்ப புரியுதா தேவ சமூகம் எவ்வளவு முக்கியம்னு? அல்லேலூயா சொல்லுவீங்களா? எல்லாரும் ஆமேன் சொல்லுவீங்களா? என்ன ஒரு முக்கியம் பாத்தியலா? எத்தனை வருஷம் ஐயா அம்மா சொல்லுங்க ஐயா அம்மா, 15 வருஷம் தெரியுமா? அவனுக்கு பிள்ளை கிடையாது. அந்த 15 வருஷத்துல ஆயுஷ் நாட்களை தேவன் கூட்டி தந்து ஒரு அற்புதமான ஒரு ஆண் பிள்ளையும் தேவன் அவனுக்கு தந்தார். ஒருத்தன் தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தானா, கேட்கிறதையும் தருவார், கேளாததையும் தேவன் தருவார். ஆமாவா? ஆகவேதான் ஆண்டவர் சமூகத்தை முக்கியப்படுத்தணும். உமது சமூகத்தை விட்டு இதை தள்ளாவீங்க. ஏன்? வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கும் போது, அவன் தனியா இருக்கும் போது அவன் ருசித்தது எல்லாம் தேவ சமூகம். ஆமென். தேவ சமூகத்தில் ஒருத்தர் இருந்து பழகிட்டானா சிங்கங்களை கூட கிழிச்சிருவான். இல்லையிலே சொல்லுங்க, கரடிகளை கூட கிழிச்சிருவான். தேவ சமூகத்தை விட்டு கொஞ்சம் விலகிட்டோம்னா அந்த பச்சை பாலுங்கிற இச்சையை கூட நம்மளால கிழிக்க முடியாது. ஒரு காலத்தில் சிங்கங்களை கிழிச்சவர்கள் கரடியை கிழிச்சவர்களுக்கெல்லாம் இச்சையை கிழிக்க முடியல. வறுமையா இருக்கும் போது கஷ்டத்தில் இருக்கும் போது எத்தனையோ சிங்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை சூறையாட வந்துச்சு, எத்தனையோ கரடிகள் நம்முடைய வாழ்க்கையை நாசம் பண்ண வந்துச்சு. அவைகளெல்லாம் ஜபத்தினாலையும் தேவனுடைய மகிமையினாலையும் கிழிச்சு எரிஞ்சிட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா கொஞ்சம் வசதி காரியங்கள் அரண்மனை வாழ்வு என்று வந்தவுடனே இந்த இச்சை என்கிற சிங்கத்தை அவனால கிழிக்க முடியல. ஆகவேதான் கேட்கிற ஆண்டவரே, உமது சமூகத்தில் இருக்கும் போதெல்லாம் எத்தனை சிங்கம் வந்தாலும் கிழிச்சு எறிவே ஆண்டவரே. என் இளமையை சூறையாடுகிற வருகிற சிங்கங்கள், என் பரிசுத்தத்தை கெடுக்க வருகிற சிங்கங்கள், என் எதிர்கால வாழ்க்கையை கெடுக்க வருகிற சிங்கங்கள், உமது சமூகத்தில் இருக்கும் போது நான் ரொம்ப ஷார்ப்பா இருந்த ஆண்டவரே, இன்னைக்கு கொஞ்சம் 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 ஆண்டவர் சமூகத்தை விட்டு போனதுனால ஒரு இச்சை என்னை ஆட்கொண்டு, ஒரு சகோதரனுடைய தவறான உறவு கொண்டு, அதற்கு காரணம் அதற்கு அவருடைய சொந்த புருஷனையும் கொண்டு, பாத்தீங்களா, ஒரு பாவம் ஒரு மனிதனை கிரிமினல் புத்தியாக்கி விட்டுருச்சு. லைசன் ரைட். நமக்குள்ள இப்படிலாம் எண்ணங்கள் உருவாகி விடக்கூடாது. ஒரு கிரிமினல் புத்திங்க, என்ன புத்தி? மும்முரமாய் நடக்கிற போர் முகத்தில் உரியாவை கொலை செய்யுங்கள் என்று சொல்லி அந்த உரியாவுக்குரிய லெட்டர் உரியா கையில கொடுத்து யோவாப்புக்கு அனுப்புகிறான். ஆனா ஒரு உண்மை உள்ள உரியா பிரிச்சு படிக்கவே இல்லை. பிரிச்சு படிச்சிருந்தா தாவீது யாருன்னு தெரிஞ்சிருக்கும், அவன் உயிரும் காப்பாற்றப்படும். நான் அதை படிக்கும் போது தான் ஓங்கிட்ட சோல்ஜரா இருக்கிறவன் எவ்வளவு உண்மையா இருக்கிறான், ஓ பாளையத்துக்குள் இருக்கிற ஒரு மனுஷன் எவ்வளவு உண்மையா இருக்கிறான்.
ஆனா அப்படி உண்மையான உரியாக்களை வேட்டையாடுறிய தாவீத, உண்மையா இருக்கிற உரியாவ வேட்டையாடுறிய, இதையெல்லாம் நினைச்சுதான் அவன் போய் வேண்டாம் எனக்கு இந்த பதவி வேண்டாம், இந்த தாவீது ராஜாங்கிற பட்டம் வேண்டாம், எனக்கு இப்ப தேவை உங்க சமூகம், என இந்த ஜனங்க ஏற்றுக்கொள்றாங்க, ஏற்றுக்கொள்ள தாவீது பாவம் செய்தான், தாவீது விழுந்து போனான், தாவீது தப்பு செய்தான், மூலி இஸ்ரவேல் ஜனங்களும் என்னை குறிச்சு தப்பா பேசுற, ஐ டோன்ட் கேர் ஆண்டவரே, நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன், நீங்க என்ன தள்ளாம இருப்பீங்க, எனக்கு உத்தரவு கொடுங்க, என்ன தள்ளாதீங்க. அதை முக்கியப்படுத்துற போதுதான் அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை தேவன் எடுத்து நிறுத்த தேவன் வல்லமை கொண்டார். சீரியஸா இந்த ராத்திரி வேளையில தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டும், தேவ சமூகத்தை அசட்டை செய்து விடக்கூடாது. தேவ சமூகம் நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த அதிகால ஜபத்தை அசட்டை பண்ணாத, அந்த குடும்ப ஜபத்தை அசட்டை பண்ணாத, அந்த ஃபாஸ்டிங் பிரேயர் அசட்டை பண்ணாத, அந்த ஒரு நேரத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீங்களே அந்த நேரத்தை அசட்டை பண்ணாதீங்க. அந்த நேரம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நேரத்தை அசட்டை பண்ணாத, ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே போய் காத்துரு. ஒருவன் தேவ சமூகத்தை முக்கியப்படுத்த 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 அவனை கர்த்தர் முக்கியப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதிப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மோசே கேட்டுக்கொண்ட ஒரு கேள்வி, உங்க சமூகம் எனக்கு முன்னாடி செல்லலைன்னா எங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போக கூடாது, எப்படி ஆண்டவரே எங்களால் சுயமால நடக்க முடியாது, நீர் இங்கிருந்து எங்க கிளம்பலனா வரக்கூடாது, வரமா நாங்க கிளம்ப மாட்டோம். உங்க சமூகம் எப்படியாவது, என்ன ஒரு தெய்வ மனுஷன் பாத்தீங்களா, இவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க அதெல்லாம் வேண்டாம், இவ்வளவு ஜனங்களும் எங்களுக்கு வேண்டாம், உங்க சமூகம் எங்களுக்கு முன்னாடி வருமா? அல்லேலூயா. நித்திரவிலை சபையே, ஒரு வாஞ்ச, ஒரு ஏக்கம், ஒரு தாகம் நமக்கு பெருகணும். ஆண்டவரே உங்க சமூகம் எங்களோட வரட்டும், உங்க சமூகம் எங்களோட வந்தா நாங்கள் விசேஷமானவர்களாய் மாறிவிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விசேஷமானவர் என்ன செய்வோம், மாறிடுவோம், எங்களை அது விசேஷித்தவர்களா மாறிட்டோம். இன்னைக்கு தேவ சமூகத்துக்குள்ள அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இல்லாத இருக்கிற நாட்கள் இந்த நாட்கள், தேவ சமூகத்தில் அப்படி பெரிய முக்கியத்துவமா என்னாது இருக்கிற நாட்கள், தேவ சமூகத்தில் அமராதிருக்கிற நாட்கள் கூட இருக்குது, எல்லாரும் பிஸி, அப்பா பயங்கர பிஸி. ஒருத்தர் சொன்னார், 24 மணி நேரம் எனக்கு பத்தல, ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படைக்க சொல்லலாமா பாஸ்டர், ஒருத்தர் ரொம்ப நக்கலா கேட்டார். எவ்வளவு நேரம் பத்தலையா? 24 மணி நேரம் பத்தல, எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப பிஸியில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்க்கையில ரொம்ப பிஸியா ஓடிடாதீங்க தேவனை தேடாம. கூட்டத்தில் ஆராதிக்கிறதெல்லாம் தேவன் மகிழ்கிறவர்கள், தனிப்பட்ட ரீதியில் பர்சனலா. தனி ஜபத்துக்கும் கூட்டு ஜபத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கூடி ஜபிக்கிற நேரத்தில் எல்லா விஷயத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது, ஆனா தனி ஜபத்தில் நான் எதையும் சொல்லி தேவனிடத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். மற்ற மார்க்கங்களைப் போலல்ல நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கம், நம்ம பேசினா தேவனும் இடைபடுகிறார், உணர்த்துகிறார். சில நேரங்களில் ஜப நேரம் போறதே தெரியாம வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், 2 மணி நேரம் போயிருது. ஒரு தேவ பிரசன்னம் இதை நம் இதயத்தையும் நாம் தங்கியிருக்கிற அறையை மூடுகிறது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம விட்டு ஒரு பெரிய பாரம் போனது போல போய்விடுகிறது, நம்ம விட்டு ஏதோ ஒன்று எடுபட்டு போகிறது. சில நேரங்களில் சில மனித அன்பினால் நம்ம கட்டப்பட்டு விடுகிறோம், சில நேரத்தில் மாம்சீக உறவுகளால் நம்ம கட்டப்பட்டு விடுகிறோம். அந்த நேரத்தில் இந்த தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தா நம்மையும் அறியாமல் அந்த தேவையில்லாத மாம்ச உறவுகள், மனித அன்புகள் எல்லாம் நம்ம தூக்கி கலட்டி எறியப்பட்டு ஒரு உண்மையான தேவ அன்பில் நம்ம கட்டப்படுகிறோம். இது தேவ சமூகத்தை ருசிச்சவங்களுக்கு தான் இந்த பிரசங்கம் புரியும். தேவ சமூகத்தில் வாழ்றவன் பெரிய புகழ்ச்சியில வாழ மாட்டான், தேவ சமூகத்தில் அதிகமா முக்கியத்துவப்படுத்துகிறவன் ஜனங்களை பிரியப்படுத்தணும் நினைக்க மாட்டான், தேவ சமூகத்தில் அதிகமா வாழ்றவன் இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல என்று எண்ணுவான். இந்த உலகம் நமக்கு ஒரு போர்வை. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி நம்ம காலையில் எந்திரிச்சு அந்த போர்வையை கலட்டி எறிகிறோமோ அதே போல எல்லாத்தையும் கலட்டி எறியணும். ஆமென் சொல்லுங்க. ஆகவே இந்த
ராத்திரி வேளையில் இந்த சத்தத்தை எந்த வழியாய் கேட்கிறீர்களோ அந்த வழியாய் கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த ராத்திரி தேவ சமூகத்தை நீ முக்கியப்படுத்து. ஆமென். முக்கியப்படுத்து. வேலை பெருசல்ல, வேலை ஒரு பாட்டு இருக்கட்டும், ஆனாலும் தேவ சமூகத்தை முக்கியப்படுத்து. எசேக்கியா முக்கியப்படுத்தாம ஓடின ஒரு நாள் முக்கியப்படுத்தினான். 15 வருஷம் தாவீது முக்கியப்படுத்துகிறான். தள்ளாதீங்க, கேட்கணும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில தேவ பிரசனத்தை உணரலனா அதை பார்க்கிற ஒரு பெரிய மோசமான காரியம் வேற ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல மிக பரிதாபம் என்னன்னா, தேவன் நம்ம கூட இல்லாமல் இருப்பது. அல்லேலூயா. சும்மா பக்கத்துல கேளுங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரா? தெரியலீங்க பாஸ்டர். ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறது எப்படி நமக்கு உணர்வா இருக்குதோ, அதே போல கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதும் ஒரு உணர்வா நமக்கு தெரியும். ஆமாவா? அல்லேலூயா. தேவன் தன்னை விட்டு விலகி போனதை அறியாதிருந்தான் சவுல். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நம்மளை விட்டு எத்தனை மனித உறவுகள் போனாலும் கவலைப்படாதீங்க. தாய் தகப்பனே போனாலும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் போகாம பார்த்துக்காங்க. அல்லேலூயா. உன்னை தள்ளி அப்படிங்கிறாரு. சவுலை பார்த்து சொல்றாரு, உன்னை தள்ளி. அவனை பத்தி சொல்றான். ஆனா தாவீது சொல்றான், என்ன தள்ளாதீங்கிறான். ஒரு நாள் கூட சவுல் நான் தள்ளப்பட்டதை பார்த்து, ஆண்டவரே என்னை ஏன் தள்ளிட்டீரு அப்படின்னு கேட்கிறான். ஏன் என்னை தள்ளிட்டீர்னு கேட்கல, ஆனா இவன் கேட்கிறான், என்ன தள்ளிடாதீங்க ஆண்டவரே. அவனுக்கு தெரியும், ஏற்கனவே ஒருத்தன் தள்ளப்பட்டுதான் என்ன கத்தர் செலக்ட் பண்ணி கத்தர் ராஜாவை வச்சிருக்கிறாரு. அதனால அந்த லெவலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன தள்ளாதீங்க. 7 நாள் படுத்து கிடக்குறான் கீழே. பாவம் உணர்த்தப்பட்ட போது எத்தனை நாள்? 7 நாள். ஸ்நானம் பண்ணல, எண்ணெய் பூசல, சாப்பிடல, டீ குடிக்கல. ஆமென். பிள்ளை செத்து போச்சுன்னு நியூஸ் கேள்விப்படுறான். 7 நாள் கீழே கிடக்குறான். ஏன் தெரியுமா? நான் செஞ்சது பாவம் தான். நான் மறுபடியும் எந்திரிக்கணும்னா என்ன தள்ள மாட்டேன்னு சொல்லுங்க ஆண்டவரே. இந்த ராத்திரி ஆண்டவரே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு தேவ சமூகம் ஒரு முக்கியமாய் மாறுவதாக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை, கர்த்தரோடு நடக்கிற பிள்ளை, காலையில எந்திரிச்ச உடனே அவர்களுக்கு ஒரு நல்ல உணர்வு வரணும், நான் கர்த்தரை தேடணும். பல்ல விளக்கி முகத்தை கழுவி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் செலவழிப்போம். ஏன் தெரியுமா? இந்த நாளுக்குரிய பலன் தேவை, இந்த நாளுக்குரிய கிருபை தேவை, இந்த நாளுக்குரிய வல்லமை தேவை. சங்கீதக்காரனை கேட்டு பாருங்க, அக்கிரமக்காரனை நான் அதிகாலமே சங்கரிப்பேன். எங்க சங்கரிப்பேன்? என் ஜபத்திலேயே எல்லா அக்கிரமக்காரையும் நான் சங்கரிச்சிருவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை சந்திக்கும் எந்த நாட்களும் அது தோல்வியான நாட்கள் அல்ல, அது ஜெயத்தின் நாட்கள். மோசேக்கு ஆண்டவர் சொன்னாரே, விடியற் காலையில் நீ ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில். சொல்லுங்க, என் சமூகம். அந்த சாவை எடுத்துருங்க. இப்ப படிங்க, சமூகத்தில் சாவை எடுத்துருங்க. இப்ப இப்படி படிக்கலாம், விடியற் காலையில் நீ ஆயத்தமாக என் முகத்துல வந்து முழி. யார் முகத்துல முழிச்சனோ தெரியல, என் வாழ்க்கையே சரியில்லை. முழிக்க வேண்டியவருடைய முகத்துல முழிச்சா வாழ்க்கை வாழ்க்கை எதிர்காலம் எல்லாம் ஆசீர்வாதமா தேவன் நமக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. என் சமூகத்தில் வந்து நில், குளிர்ல வந்து நில், பனியில வந்து நில், வெயில் காலத்துல வந்து நில், வயசானாலும் வந்து நில். அந்த நாளுக்குரிய பேலன்ஸ், சுகம், ஆரோக்கியத்தை நான் உனக்கு தர வல்லமையுள்ள தேவன். என்னோடு இருக்கிறவன் சிதறடிக்கப்படான், என்னோடு இல்லாதவன் சிதறடிக்கப்படுவான், என்னோடு இல்லாதவன் சிதறடிக்கப்படுவான். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நல்ல பகல் நேரத்தில் ஆண்டவரே, விசேஷமா ஆண்களுக்கு பேசுறேன், தேவ சமூகத்தை முக்கியப்படுத்துங்க ஐயா. ஆண்டவர் சமூகத்தை முக்கியப்படுத்துங்க ஐயா. குடும்பத்துக்கு உழைக்கிறேன், பிள்ளைகளுக்கு உழைக்கிறேன், படிப்புக்கு உழைக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தை முக்கியப்படுத்தாம போயிடாதீங்க ஐயா.
தேவனுடைய சமூகத்தை முக்கியப்படுத்தி வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தும் பஞ்சத்தை நீக்குகிற இடம், தேவ சமூகம் நம்மளை திரும்பி எழும்பி நிற்க வைக்கிற ஒரு இடம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது நாட்களில் ஒரு பெரிய ஓயாத பஞ்சம் உண்டான போது அதை தேவ சமூகத்தில் போய் விசாரிக்கிறான். தேவ சமூகத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர் ஒரு பதிலை சொல்லி வைக்கிறார் அங்கே. அப்ப வாழ்க்கையில பஞ்சங்கள் ஏற்படும் போது தேவ சமூகம் தோல்விக்கான காரணங்களை கண்டுபிடிக்கும் இடம். என்னைக்காவது தோல்விகள், அடிக்கடி பிரச்சனைகள், வீழ்ச்சிகள் வரும்போது ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த கஷ்டம் ஆண்டவரே என்று விசாரிச்சீங்கன்னா அந்த தோல்விக்கான காரணங்களை தேவன் நமக்கு அழகாய் காட்டி தருவார். அல்லேலூயா. நமக்குன்னு எப்படி ஒரு தனி ரூம் இருக்குதோ அது போல நமக்கு ஒரு தனி ஜபன் ஒன்று இருக்கணும். ஏசுநாதர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்திருச்சார். யாராவது இருட்டோடு எந்திரிக்கிற ஒரு ஆள் இருக்க தேசத்தில்? இருட்டோட தான் ஜென்ரேட்டர் வேகமாக ஓடிட்டு இருக்குது வீட்டில், டர் சர் பர். பார்த்துருக்கீங்களா இருட்டோட ஒரு 3 மணி 4 மணிக்கெல்லாம் யார் இப்படி எழும்புறா? ஆதிகால பெந்தேகோஸ்தே விசுவாசிகள்லாம் 4 மணிக்கு முழங்கால போட்டு ஏசு ரத்தம் செய்யும், ஏசு தேவனுடைய குமாரன், ஏசு தேவனுடைய குமாரன், அல்லே லூயா அல்லே லூயா அப்படிலாம் அதிகாலையில் ஜெப சத்தம் தேவ சமூகம் இந்த தேசத்தை மூடுனது. இன்னைக்கு தான் 7 மணி வரைக்கும் தூங்குறமே. தாவீது சொல்றான், வீணையே விழி, சுரமண்டலமே எழும்பு, நான் அதிகாலமே விழித்துக் கொள்வேன். உயிர் இல்லாத இருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்து பேசுறான், நான் எந்திரிச்சு காலையில் உன்னை மீனை வீணை மீட்டும் போது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீ எனக்கு முன்னாடி எந்திரிச்சு ஒழுங்கா இருக்கணும். எலும்பே அவன் சொல்லுங்க பார்க்கலாம், எலும்பே. அந்த அளவுக்கு அவன் தேவ சமூகத்தை அவ்வளவு முக்கியப்படுத்தினான். சில பேர் கேட்பாங்க, ஏன் காலையில் ஜெபிக்காம 10 மணிக்கு ஜெபிச்சா கர்த்தர் கேட்க மாட்டாரா அப்படின்னு சில பேர் நம்ம விதண்டாவதெல்லாம் பேசுகிற ஆட்கள் தேசத்தில் இந்த கமாண்ட் கூட பண்ணுவாங்க, ஏன் ஆண்டவர் அதிகால ஜபத்தை தான் கேட்பாரா, ஏன் 10 மணிக்கு ஜபம் பண்ணா கேட்க மாட்டாரா, ஏன் வேலைக்கு எப்போனாலும் போய்க்கலாமல, எதுக்கு 8:30 ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஏன் 11 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனால் என்ன, இப்போ என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அமைதியாக இருக்கீங்க, எதுவுமே நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம், என்ன விஷயம்? சரி நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கீங்க, ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே கவனிச்சிக்கலா, அதுக்காக தான் எந்திரிக்கணுமா இல்லடா இல்லையா? ஆண்டவருக்கு எந்த கழுதை வேணும் தெரியுமா? ஒருவனும் ஒரு காலும் ஏறாத ஒரு கழுதை வேணும். ஒரு பிரச்சனை ஒரு நாளில், அந்த நாளில் எந்த கழுதைங்கிற பிரச்சனை ஏறக்கூடாது. அது மேலே ஃப்ரெஷ்ஷாக ஆண்டவர் சமூகத்தில் வந்து நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒருவனும் ஒரு காலும் ஏறி இருக்காத கழுதை. ஒரு பிரச்சனையை நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாளில் தேவனை சந்திக்கணும். ஒரு மனுஷன் எப்படி எழுதினாரு, அதிகாலையில் ஆண்டவரை தேடு, அந்த நாள் முழுவதும் அவர் உனக்கு வேண்டுமானால். எப்படி அதிகாலையில் ஆண்டவரை தேடு, அந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உனக்கு. அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லி வீட்டுக்காரர் சொன்ன உடனே முத பசுக்கெல்லாம் கிளம்பும். சில பிள்ளைகள் பார்த்துருக்கீங்களா, அம்மா வீட்டுக்கு போற ஆர்வம், டூருக்கு போகும்போது பார்த்துருக்கீங்களா, டூருக்கு ராத்திரியெல்லாம் தூங்காது, பேக் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி, அந்த ட்ரெஸ் போடவா இந்த ட்ரெஸ் போடவா இந்த கேமரா எடுத்து வைக்க, டூருக்கு. ஒரு டூருக்கு போகிறதுக்கும் ஒரு அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கும் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் இருக்கிற அந்த ஆர்வம் ஆண்டவருக்கு ஏன் என்ன தேடுறதுல இருக்க மாட்டேங்குது? என்னை தேடினால் கண்டடைவீர்கள், என்னை தேடுகிற ஜனத்திற்கு சாரோன் ஆட்டுத்தொழுவமாய் மாறி போகும். ஆமேன் சொல்லுங்க. என்னை தேடுகிற ஜனத்திற்கும் என்னை தேடாத ஜனத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நான் தேசத்தில் உண்டு பண்ணுவேன். ஆகவேதான் இந்த நாட்களெல்லாம், இந்த 21 நாட்கள் மட்டும் கிடையாதுமா, நம்ம ஜீவகாலமெல்லாம் தேவ சமூகத்தை முக்கியப்படுத்துகிற கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. இந்த நாட்களை நம்ம கொஞ்சம் விசேஷித்து கொண்டோம், இந்த நாட்களை நம்ம விசேஷித்து ஒரு ஆசரிப்பை கொடுக்கிறோம். ஆனா இதை காட்டி நாம் இன்னும் எத்தனையோ வருஷம் வாழ போகிறோம் இந்த தேசத்துல. எத்தனை வருஷம் நமக்கு தேவன் ஜீவன் சுகபலனை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரோ அத்தனை வருஷம் வரைக்கும் ஆண்டவர் சமூகத்தை முக்கியப்படுத்தி வாழ்ற கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. 2வது நாம் முக்கியப்படுத்த வேண்டிய ஒன்று,
தேவனுடைய சத்தியத்தை முக்கியப்படுத்த வேண்டும். எதை முக்கியப்படுத்தணும் சொல்லுங்க? சத்தியம். ஒரு வசனம் வாசிக்கலாமா? எரேமியாவின் புஸ்தகம் 5:1 வாசிங்க. அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் தெரிந்து பார்த்து விசாரித்து. யார சத்தியத்தை தேடுகிறவன வீதிகளில் தேடு, அப்படி காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவே. ரெண்டாவது நம்ம முக்கியப்படுத்த வேண்டியது சத்தியத்தை. ரெண்டாவது நம்ம தேட வேண்டியது சத்தியத்தை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாரம்பரியங்களை அல்ல, மனுஷனுடைய கற்பனைகள் அல்ல, வீணான காரியத்தை அல்ல, சத்தியத்தை. இந்த காலத்தில் நமக்கு முக்கியப்படுத்த வேண்டிய ஒன்று சத்தியம். கரம் உயர்த்தி அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமேன் சொல்லுங்க. யோவான் எழுதுகிறாரு, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, என் பிள்ளைகள் வசதியாய் நடக்கிறார்கள், என் பிள்ளைகள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள், என் பிள்ளைகள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள், என் பிள்ளைகள் லண்டனில் இருக்கிறார்கள், என் பிள்ளைகள் கனடாவில் இருக்கிறார்கள். அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லை, என் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறாங்கிற சந்தோஷத்தை விட வேற ஒரு சந்தோஷம் நமக்கு என்ன தெரியுமா சந்தோஷம்? எப்படியாவது அமெரிக்கா போயிடுறோங்க பாஸ்டரியா, எப்படியாவது எந்தெந்த தேசம் வாயில் வருதோ அந்தந்த தேசத்துக்கு போயிடுறோம். கொரியாவுக்கு போயிடணும், அங்கே எங்கேயாவது போயிடணும், எங்கேயாவது இருந்துடணும். நம்ம இந்தியாவை போல, அதுவும் தமிழ்நாட்டை போல, ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கிற இடம் எங்கேயுமே கிடையாது. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? அதுவும் நாகர்கோயில் அந்த பருப்பு பாயாசத்தை தேசத்தில் ஒருத்தனும் வைக்க முடியாது. நான் இந்த நாகர்கோயிலில் நிறைய பருப்பு பாயாசம் சாப்பிட்ருக்கேன். இதை நான் ஒரு சபையில் போன தடவை வந்திருக்கும் போது சொல்லிட்டேன். முத நாளே அந்த அம்மா எனக்கு 3 நாளும் சாயங்காலம் சாயங்காலம் கூட்டத்துக்கு பருப்பாயசம் செஞ்சு கொண்டுகிட்டே வந்துருச்சு. சாப்பிடுங்க பாஸ்டரியா, எங்கள் ஊர் பாயாசம் வேறு சொல்லிட்டீங்க, எப்படி உங்களை சும்மா விட்டுருதுங்க? ஒவ்வொரு நேரம் பருப்பாயசம், நான் பருப்பாயசம் குடித்து குடித்து அன்னிலேருந்து நான் அதை சொல்கிறதே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, எங்கேயாவது போயிருக்கலாமா அந்த ஊர்? நீங்கள் வெளிநாடு போகிறதோ வெளியால் தங்குறதோ நான் தப்புன்னு சொல்லலாமா? என் சத்தியத்தை நல்லா புரிஞ்சிக்காங்க ப்ளீஸ். அதெல்லாம் நான் தப்புன்னு பேசலை, நமக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம். அங்கே போய் இருந்துடலாம். இங்கே ஒருத்தர் சொன்னார், எனக்கு இந்தியாவே பிடிக்கல, நான் போகிறேன் அப்படின்னா, சரி அது உங்கள் இஷ்டம். சிலருக்கு அப்படித்தான், ஆனால் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், எந்த தேசத்தில் இருந்தாலும் என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்களா, அதை பார்க்கல ஒரு பெரிய சந்தோஷம் இல்லவே? ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன தெரியுமா சந்தோஷம்? நல்ல காணிக்க தர்றாங்களா, அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமே கிடையாது. நீங்க எவ்வளவு கோடிகள் கொடுத்தாலும் ஊழியத்துக்கு தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அவ்வளவு ஊழியங்கள் தரிசனங்கள் இருக்கும், ஆனா அதை காட்டில் ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தெரியுமா? என் சபைக்கு வருகிற விசுவாச பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்களா, அந்த திருமணங்கள் சத்தியத்தில் நடக்கிறதா, அடக்க ஆராதனை சத்தியத்தில் நடக்கிறதா, அவங்க ஜீவியம் சத்தியத்தில் நடக்கிறதா, அதுல ஒண்ணுதான் சந்தோஷப்படுவாங்களே தவிர, எங்க சபைக்கு வரவங்க BMW கார்ல வர்றாங்களா, 5 மாடி அடுக்குமாடி கட்டடத்துல கூடியிருக்கிறாங்களா? எவ்வளவு பெரிய வசதியானாலும் நம்மளை விட்டு உயிர் போயிருச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போகணும். காரோட சேர்த்து வீட்டோட சேர்த்து அடக்கம் பண்ற ஒரு ஆளை காமிங்க, காதருந்த ஊசியும் கூட கடைசி வேற கூட வர்றது கிடையாது. ஐயா சொல்லுங்க ஐயா, நீங்க பாடியா படுத்துட்டு இருப்பீங்க சபப்பட்டியில, பின்னாடி பிரியாணி சாப்பிட்டு இருப்பாங்க தெரியுமா? அந்த தேசமாக இந்த தேசம் தெரியுமா? அது பாட்டுக்கு சாப்பிட்டு இருப்பாங்க, அழுது அழுது களைச்சி பவுண்டா குடிச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் இந்த உலகம் நம்ம நினைக்கிறோம், எல்லாம் என் கூட வரோம். ஒருத்தர் இருந்தா பாருங்க, ஒருத்தன்
என் தானியங்களை கட்டி இடிச்சு பெருசாக்குவேன் சொன்னானா? சொன்னானா? தானியங்களை இடிச்சு பெருசாக்குவேன். அநேக வருஷங்கள் என் இதயம் பூரிப்பாகுன்னு சொன்னான். அவனை பார்த்து ராத்திரி கத்தர் ஒரே வார்த்தை கேட்டார், ஃபூல். இன்னைக்கு ராத்திரி இதெல்லாம் எடுத்துக்கொள்ளவன், இதெல்லாம் யாருடையதாக்கும்? ஒரே கேள்வி கேட்டார், இடிச்சு பெருசாக்க போறேன், பெருசாக்க போறேன், இன்னும் ரெண்டு மூணு வீடுகளை வாங்க போறேன், பெருசாக்க போறேன், அதை சேர்க்க போறேன், இதை சேர்க்க போறேன். கத்தர் மதிகேடனே. இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ்றங்கிறது முக்கியம் இல்லை, எங்க போறங்கிறது மிக முக்கியம். அல்லேலூயா. உலகத்தின் ஐஸ்வர்யம் அந்த கவலையில நம்ம மாட்டிடக்கூடாது. நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தெரியுமா, என் குடும்பம், என் பிள்ளைகள், என் மனைவி, எங்க சபைக்கு வருகிற விசுவாசிகள் சத்தியத்தில் நடக்கிறார்களா, அதை பார்க்கல ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இல்லவே. உங்களுக்கு வசதிக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம், உங்கள் வீடுகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நீங்க வச்சிருக்கிற எல்லா நல்ல உபகரணங்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது அது அதை விட எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், எங்க சபைக்கு வருகிற அவ்வளவு பேரும் சத்தியத்தில் நடக்கிறார்கள். அல்லேலூயா. எதில் நடக்கிறார்கள்? யாரும் நீ கூடாரத்தில் தங்குவான், மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, மனசார ஒளிவு மறை இல்லாம மக்களை பிரியப்படுத்தாம, இதுதான் சத்தியம். ஆமென் சொல்லுங்க. இதுதான் சத்தியம், இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. சத்தியம் என்பது என்ன? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. சத்தியம் என்பது என்ன? உலகத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த சத்தியத்தின்படி நடக்கிறவனை ஆண்டவர் தேடுங்கிறார் எருசலேமின் வீதிகளில். அப்படி கூட்டிட்டு வர்த்தன கூட்டிட்டு வந்தா நான் இந்த தேசத்துக்கு மன்னிப்பு தருவேங்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் ஒரு சத்தியத்தை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கலாத்தியர் 3:1 படிங்க. பவுல் என்ன சொல்றார் பாருங்க. சதமா படிங்கம்மா. யாருமா படிச்சது? எங்கிருந்தமா படிக்கிறீங்க? கலாத்தீர படிக்கும் போது புத்தி இல்லாத கலாத்தியர்னு படிக்கலாம். அந்த கலாத்தீர் எடுத்து நம்ம ஊரை போடுங்க. பயமா இருக்கா? பயமா இருக்க. என்ன இந்த பாப்பா ரொம்ப பயப்படுது. புத்தி இல்லாத நித்திர விலையே அப்படி போடலாம். எப்படி? நீங்கள் இவங்க ஏன் சத்தியத்துக்கு கீழ்படியில? ஒரு என்னது சத்தம்? என்னது? மயக்கம். மயக்கம் இருக்கு பாத்தீங்களா, மோசமானது. யாராவது ஒரு ஸ்திரீயின் மேல என் இருதயம் மயக்கம் கொண்டிருந்தால் என் மனைவி வேறொருத்தனுக்கு மாவரைப்பாளாக. யார் சொல்றா? யோபு சொல்றான். மயக்கம். என்ன மயக்கம்? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார் சொல்லிட்டு சொல்றாரு? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இப்படி எல்லாம் கர்த்தர் உங்ககிட்ட இப்படி ஓப்பனா வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் போது கூட நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? கவனிங்க. சத்தியத்தை பேசினா கூட்டம் ரொம்ப கம்மியா வருது சிஸ்டர். சுகமளிக்கிறத பத்தி பேசினா, கண்ணீரோட பேசினா, உன் கண்ணீரெல்லாம் துடைப்பாருன்னு பேச குப்பு 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 குப்புன்னு ஆட்கள் வருதுங்க. சத்தியத்தை பேசினா ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேக்குதுங்க.
ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. சத்தியத்தை பேசின அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. ஆனால் அதை தாண்டி அதை செய்வார், இதை செய்வார், அப்படி செய்வார், இன்னைக்கே செய்வார், நாளைக்கு மதியம் செய்வார்னு அப்பா 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 அப்பாங்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சத்தியத்தை கேட்குறீங்களோ இல்லையோ, ஆனால் சத்தியத்தை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு என் மேல இருக்கு. ஒரு பெரிய பவுல் சொல்றாரு, சத்தியத்தை அறிவிக்கிறதுனால நான் உங்களுக்கு சத்ருவாயிட்டல, சத்தியத்தை சொன்னதுனால சத்ருவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி சத்தியத்தை ஓங்கி சொன்னவன் பவுல். அதனாலதான் பேதுரு சத்தியத்தின்படி நடக்காததை கண்டு பவுல் அவனை கண்டித்தான் என்று கலாத்தியர்ல படிக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா சத்தியம் முக்கியம்? பைபிள் சொல்லுது பிசாசினிடத்தில் சத்தியம் இல்லை, அவன் பொய்யனும். இந்த உலகத்தில் சத்தியம்னு ஒன்று இருக்குனா அது திருச்சபையிலையும் பரிசுத்த வேதாகமத்தில் மட்டுமே இருக்குது. பிசாசினிடத்தில் சத்தியம் இல்லை. பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, பிசாசினிடத்தில் சத்தியம் இல்லை, அவன் பொய்யை ஜோடிச்சு பேசுவான். பிசாசு யாருன்னா உண்மை கலந்து போய் பேசுவான். பயங்கரமான ஆளு, கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கிருபை நமக்கு தேவை. அவரிடத்துல சத்தியம் இல்லவே இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, சத்தியத்தை முக்கியப்படுத்தி நாம நீங்கள் நானும் வாழ வேண்டும். ஆகவேதான் வேதாகமத்தை படிங்கன்னு சொல்றான். ஒரு அல்லையிலே சொல்லுங்க, என்ன படிங்க? பைபிள் என்ன செய்யுங்க? படிங்க. புரியுதோ புரியலையோ படிங்க. ஆதார் கார்டில் நம்மளா பக்கத்து வீட்டுக்காரன்னு தெரியல, ஆனால் வச்சிருக்கிறோம்ல போட்டோ பார்த்தா. எதுவோ புரியுதோ தெரியுதோ தெரியலையோ, விளங்குதோ விளங்கலையோ, இந்த வேதாகமத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த காலத்தில் புரியலனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது இந்த வேதம் நமக்கு நல்லா புரியும். அல்லேலூயா. போன வருஷத்தோட இந்த வருஷம் வேதம் எனக்கு கொஞ்சம் புரியுது, இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் கொஞ்சம் எனக்கு புரியுது. ஒரு அம்மா வந்து கேட்டுச்சு, என்ன பாஸ்டர் என்ன படிச்சாலும் மனசுலயே தங்க மாட்டேங்குது, என்ன செய்ய சொல்லி கேட்டுச்சு. ஏன் தெரியுமா மனசுல தங்க மாட்டேங்குது? நம்ம திரும்ப படிக்கணும்னு சொல்லிதான் கத்தரே அதை மனசுல தங்க வைக்கிறது இல்லை. ஒரு தடவை படிக்கிறது ஹிஸ்டரி புக்கு கிடையாது. ஒரு தடவை படிச்சு மனசுல தங்கிடுச்சுன்னா திரும்ப என்ன செய்ய மாட்டோம்? படிக்க மாட்டோம். அப்ப திரும்ப 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 நம்முடைய மனசுல தங்கணுங்கிறதுக்காக தான் இந்த பைபிள் அப்பப்ப மறந்து மறந்து போயிருது. இன்னைக்கு தானே, ஆமா பாஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கு, நானும் பல தடவை படிக்கிறேன், என் மனசுக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்குது, நிக்க மாட்டேங்குது. இன்னும் நான் இந்த ஒரு கல்யாணத்துல பிரசங்கம் பண்ண போனேன், ஒரு நல்ல பையன்தான், எபேசியர் எடுன்னு சொன்னா எபேசியர் தேடுறையா? ஏத்த மாதிரி இருக்கிற பிள்ளைய பார்க்கறத தவிர எபேசியரை தேட மாட்டு தேடுறான். இன்னும் நம்ம ஆட்களுக்கு இண்டெக்ஸ் தெரியா தெரியுமா? அட்டவணை. பைபிளில் எத்தனை புஸ்தகம்னு கேட்டேன். ஒரு பிள்ளை சொன்னிச்சு, ஒரே பைபிளில் எதுக்கு பாஸ்டர் புஸ்தகம், ஒரு பைபிள் தான். பைபிளில் எத்தனை புஸ்தகம் ஐயா? 66 புஸ்தகம். ஒரு பையனை கூப்பிட்டு சொல்ல சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம ஆளுகளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, கூப்பிட்டு சொல்ல சொன்னாங்க. சொன்னான் பாருங்க, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமோ ஏதாகமோ அப்படின்னு போய் உட்காந்துட்டான். எத்தனையோ வருஷம் ஆச்சு, ஆனா பைபிள் நமக்கு தெரியல. ஆனா ஒரு செல்போனை கொடுத்து பாருங்க, எத்தனை ஆப் தெரியும். நமக்கு தெரியாத ஆப்லாம் சின்ன பிள்ளைக்கு தெரியுது. பாஸ்டர் அங்கிள், இந்த ஆப் உங்க செல்லில் இல்லாம இருக்குது. தம்பி எனக்கு ஏன் தெரியாது, இதை ஏத்துக்காங்க அங்கிள், இது இப்படி செய்யுங்க அங்கிள்னு 10 நிமிஷத்துல மைக்ரோசாப்ட் முதலாளியாவே மாறிடுறான் அவன். ஆனா பைபிள் என்ன தெரியல. ஒரு பொண்ணு என்கிட்ட சொன்னிச்சு, உபதியாவே கிடையாது பாஸ்டர் சொன்னிச்சு. பைபிள்ல பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டு ஒவ்வொரு அதிகாரம் கொண்டது, ஒன்னு உபதியா ஒன்னு யூதா. உபதியான்னு ஒன்னு கிடையவே கிடையாது. பாபா இருக்கு கிடையாது, எங்க இருக்கு? எங்க இருக்கு? பைபிள்ல தான் இருக்கு. பிறகு எடுத்து பார்த்தா, ஓ இங்க ஒளிஞ்சிருக்கா அப்படிங்குது அந்த பிள்ளை. எவ்வளவு விவரமா இருக்கு பாருங்க அந்த பிள்ளை. நம்ம நிலமெல்லாம் அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. வேதக்காரனுக்கு வேதம் தெரியல. அல்லேலூயா இல்ல சொல்லுங்க பார்க்கலாம். வேதக்காரனுக்கு வேதம் தெரியல. கண் இல்லாதவர் கூட அந்த பிரைல் பைபிள் வச்சு அழகா அந்த புள்ளி வச்சு தடை தடுத்து கூட படுக்கிறான்.
நமக்கு ரெண்டு கண்ணு நல்ல உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குது, ஆனால் படிக்க மாட்டேங்கிறோம். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? என்ன ஒரு அல்லையில எல்லாம் காணும்? கண்ணு எப்படி இருக்கு? நல்ல உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு, ஆனால் என்ன படிக்க மாட்டேங்கிறோம்? பைபிள். எப்போ பார்த்தாலும் பைபிள் பைபிள் சொல்லாதீங்க டேடி அப்படின்னு சொல்லுதுங்க பிள்ளைங்க. எப்போ பார்த்தாலும் பைபிள் தானா? அதெல்லாம் பரிசுத்த வேதாகம் டாடி. அப்பப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டேடி. அது என்ன வேதாகமோ அது அதப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டேடி. ஞாயிற்றுக்கிழமை எடுத்தோமா, கோயிலுக்கு கொண்டு போனோமா, எப்படினாலும் நமக்கு மூணு டிவி வச்சுருக்காங்க, எப்படி ஸ்க்ரீனில் வசனம் போட்டுடுறாங்க, எதுக்கு அதை போய் ஓயாமல் திறந்துட்டு இருக்கணும் டேடி? புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் தேடுற ஒரு மனுஷன் சத்தியத்தை யாராவது தேடுறானான்னு பார்ப்பா. எல்லாருமே எனக்கு ஏதாவது சொல்லுவாரா, எனக்கு ஏதாவது சொல்லுவாரான்னு தீர்க்க தரிசனத்தை தேடுறான். எனக்கு ஏதாவது ஜிபிப்பாரா ஜிபிப்பாரான்னு சுகமாக்குறத தேடுறான். எனக்கு நான் நேற்று கூட பாஸ் சொன்னேன், எனக்கு ரொம்ப நல்ல ஜனங்கள்யா என்கிட்ட, அப்படிலாம் யாரும் ஜெபிக்க வர, அப்படி தான் வாழணும். நீங்கள் யாராவது வந்தோன்னு எனக்கு ஜெபிங்கன்னு, நம்ம நிறைய மண்டைகள் சொட்டையானதுக்கு பல காரணத்தில் ஒரு காரணம், எல்லாத்தையும் போய் தலையை கொடுத்தது தான். ஜெபிங்க 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 ஜெபிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு சேவிங்க, எனக்கு சேவிங்க. அவர் என்னத்தையாவது உன்னை சேவிச்சு விட்டுறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் காலையில் சொன்னது என்ன, அது ஓசி ஜபத்தில் என்ன செய்யாத, ஓன் ஜபத்தில் வாழு. காலையில் கூட்டத்துக்கு வராதவங்களுக்கு தெரியாதுல்ல, காலையில் நான் ஓசி ஜபத்தில் என்ன செய்யாதீங்க, சேவிங்க, எனக்கு சேவிங்க, எனக்கு சேவிச்சு விட்டுருங்க. என்ன எனக்கு ஏசுநாதர் அப்பா உங்களுக்கு ஏசுநாதர் சித்தப்பாவா? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். இல்லை எனக்கு மட்டும் ஏசுநாதர் அப்பா உங்களுக்கு சித்தப்பா மாதிரி நீங்கள் சொன்னால் கேட்பாருங்க பாஸ்டர், இங்கே கேளுங்க பாஸ்டர். எம்மா ஒரு விபச்சாரிக்கு அற்புதம் செஞ்சவர் நமக்கு செய்ய மாட்டாரா? ஒருத்தி வந்து கையும் மெய்யுமா பிடிச்சிட்டு வந்து ஒருத்தி நிப்பாட்டுறாங்க. பைபிள் பாருங்க, கையும் மெய்யுமான அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? கண்ணுலேயே பார்த்துட்டான் இவனுக்கு வேலையே, இவன் எவன் கூட போறன்னு பார்க்கறது தான் வேலையே. யாருக்கு? இவங்களுக்கு. இதைய பார்த்துக்கிட்டு வந்து பிடிச்சிட்டேன் 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 அப்படின்னு சொல்லி வந்து நின்றுட்டு பாதி உசுரோட கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இது வரைக்கும் கேமராக்காரருக்கு எழுப்புதல் வரல, டப்புன்னு வந்துட்டார் பார்த்தீங்களா. நீங்க சந்தோஷமா இருந்தோம்னா டப்புங்க கேமரா திருப்பிட்டார் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன் கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டேன் பிடிச்சிட்டேன்னு சொல்லி வந்துட்டார். வந்துட்டு ஏசுநாதர் கீழே உட்கார்ந்துருக்கிறாரு. என்ன சொல்லுகிறீர் நீர்? என்ன சொல்லணும்? ஏற்கனவே பாதி உசுர கொலையா கொண்டுட்டான். ஆமாவா? பாதியே கல், மூக்கில் ஒரு கல், கண்ணில் ஒரு கல், கழுத்தில் ஒரு கல், முதுகில் ஒரு கல், ஏற்கனவே பாதி உயிரும் ரத்தம் கலந்த ஆட்டோட நம்ம நிற்குது. இப்போ என்னன்னா லாஸ்ட் ஒரு தீர்ப்பு. ஏசுநாதர் என்ன சொல்றாரு? ஒன்றுமே சொல்ல கீழே எழுதிட்டு இருக்கிறார். திரும்பி எந்திரிச்சு உங்கள எவன்டா பாவம் செய்யாம இருக்கான், எவனாவது ஒருத்த யோக்கியனா இருந்தா அவன் தூக்கி கல்ல மறுபடியும் எறிங்கிடணும்னு பைபிள். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கல்ல கீழே போட்டாங்க. அப்ப சின்ன புள்ள முதற்கொண்டு பெரிய ஆள் வரைக்கும் பாவம் செஞ்சிருக்கு. மறுபடியும் திரும்பி பார்த்தா அம்புட்டு வெறும் போயிட்டான். இவன் மட்டும் நிக்கிறான். போ, இனி பாவம். என்ன ஒரு அழகான மென்மையான ஒரு பதில் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்களும் நானும் சேவிக்கிறோம், எங்களுக்காக சேவிங்க பாஸ்டரியா, சேவிங்க. சில பேர் இந்த லைவ்ல லைவ் சாட்ல என் மகனுக்காக சேவியுங்கள், என் பிள்ளைகளுக்காக சேவியுங்கள், இதுக்காக சேவியுங்கள். யாரும் உட்காந்து சேவிச்சிட்டு இருக்க போறா? ஒருத்தரும் உட்காந்து சேவிச்சிட்டு போறது கிடையாது. ஆனால் நம்ம ஆதங்கம், கிறிஸ்தவ உலகம் மாற்றி அமைக்க வேண்டிய ஒன்று எப்படி தெரியுமா? நான் என் முழங்காலில் வாழணும். பல பரிசுத்தவான்களெல்லாம் அவங்க முழங்காலில் வாழ்ந்தாங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும், அது கிறிஸ்துவின் பிரமாணம் தான். ஆனால் அதுக்காக அதே நம்பி வாழ்ந்து விடவே கூடாத. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கவனிச்சிங்களா? சத்தியம் தேடுற ஒரு ஆள் இருக்கான் பார்ப்பா, ஒரு ஆளை கூட்டிகிட்டு பாப்பா, ஒரு ஆளை கூட்டிட்டு வா. ஒரு ஆள் இருக்கா சத்தியத்தை கேட்கறதுக்கு? ஒரு ஆள். இன்னைக்கு நம்ம சபைக்கு தேவை
சத்தியத்தை தேடுற ஆட்களும் சத்தியத்தை முக்கியப்படுத்துற ஆட்களும் திருச்சபைக்கு மிக அதிகமாய் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியம், சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தின்படி சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பார்த்தீங்களா, ஏன் தெரியுமா இது சத்தியம்னு சொல்கிறோம். நீங்கள் 20 வருஷம் விசுவாசிகளாக இருக்கலாம், அல்லது அதற்கு மேலே ஆட்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பான் கிறிஸ்டியனாக இருக்கலாம். எத்தனையோ தடவை இந்த பைபிள்ந்து நீங்கள் சத்தியத்தை கேட்டுகிட்டே இருந்திருக்கீங்க. ஆனால் இதுவரைக்கும் இன்னைக்கு 8 ஜூன் வரைக்கும் எத்தனையோ பிரசங்களை பல தேவ மனிதர்கள் மூலமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த சத்தியம் உங்களுக்கு தீவிட்டுச்சா, சலுப்பாக இருந்துச்சா? அதுதான் தான் பைபிள் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுங்கும் தெளிதேனா, எத்தனை முறை கேட்டாலும் அது சலிக்காது. ஆமென். 21 நாள் இல்ல, 41 நாள் கூட்ட வச்சு இந்த சத்தியத்தை கேட்டாலும் இந்த சத்தியம் தெவிட்டாது. இதுவரைக்கும் எனக்கு சலிக்கல. பிரசங்கம் தானே, போன வாரம் கேட்ட பிரசங்கம் தானே, நேத்து கேட்ட அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத ஒன்று இருக்குன்னா அது சத்தியம்தான். எதுக்கு ஆலயத்துக்கு வருகிறோம் தெரியுமா? 2 காரணங்களுக்காக தாவீது ஆலயத்துக்கு போனான். அதை நான் பின்னாடி பேசும்போது பேசுகிறேன். சத்தியத்தை நேசிக்கிற ஒரு கூட்டம் தேசத்தில் எழும்பணும். ஆமேன் சொல்லுங்க. இந்த சபைக்காக ஆண்டவருக்கு சோத்திரம். நல்ல சத்தியத்தை நேசிக்கிறீங்க. அல்லேலூயா. அதனால தான் எங்களை மாதிரி ஆட்களை உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியுது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியத்தை நேசிக்கிறீங்களே, எனக்கு அதுதான் ஒரு எங்கள் சபைக்கு ஒரு பெரிய பணம் படைச்சவங்க வர்றாங்க. வரட்டும், வரணும் தேவை. ஆனால் அதை விட அவர்கள் சத்தியத்தில் நடக்கிறார்களா? ஒரு பெரிய வீடு கட்டினார். வீடு கட்டி வீட்டுக்கு முன்னாடி ஒரு வசனம் வச்சார், பரதேசியாய் தங்கும் வீட்டில் உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆகின. முழங்கால் படிட்டு சொன்னா, இவ்வளோ பெரிய வீட்டு இந்த பரதேசிக்கு நீங்கள் கட்டி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால தான் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், தேவன் தம்முடைய வார்த்தை என்கிற சத்தியத்தை மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமேன். இந்த சத்தியத்தை எத்தனை பேர் எதிர்க்கிறான் தேசத்தில்? ஆமாவா இல்லையா? ஒரு சின்ன துண்டு கைப்பிரதியை கொண்டு போய் கொடுத்தா உடனே எதிர்க்கிறாங்க. ஆமாவா இல்லையா? இதில் என்ன இருக்கு? இப்போ சமீபத்தில் பார்த்தீங்களா, சென்னையில் ஒரு மீட்டிங் நோட்டீஸை கொண்டு போய் கொடுத்தாங்க வீடுகளில். அதை பிடிச்சி பிரச்சனை பண்ணிட்டாங்க. நோட்டீஸ் கொடுக்குறாங்க. லலிதா ஜுவல்லரி நோட்டீஸ் கொடுக்க தான் செய்யுது. வசந்தன் கோவும் நோட்டீஸ் கொடுக்க தான் செய்யுது. ஆமாவா இல்லையா? ஆர்லிக்ஸ் காரனுக்கு எதுக்கு விளம்பரம்? இன்னும் விளம்பரம் பண்ணிட்டு தான் இருக்கான். பூஸ்ட் இன் த மாயனேஜ், ஆவ் மாயனேஜ். ஒரு சந்தேக பேர் வலிக்கு ஒருத்த ஒரு மனைவிக்கு பார்க்கப்பட்டு, அவன் ஒரு பயங்கரமான ஒரு சந்தேக பேர் வலி, மனைவிய வீட்டுக்குள்ளேயே போட்டுட்டு வேலைக்கு போயிருவான். அவனே மொட்டை அடிச்சிட்டான். அழகா இருக்கிறா, அதனால யாரையாவது பார்த்துருவான்னு. இந்த பெண்கள் ஊழியத்துக்கு போகும்போது இந்த கைப்பிரதிய அந்த வீட்டுக்குள்ள போட்டிருக்கிறாங்க.
அந்த பிள்ளை எடுத்து படிச்சுட்டு ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் தனியாக ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்கு. அப்படி போய் அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு ரகசியமாக ஜெபிச்ச அந்த சந்தேகப்பட்ட கனவை ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு முழு குடும்பமும் தேவனை ஆராதிக்கிறார்கள். ஒரு கைப்பிரதி, ஒரு சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலை ஆக்கும். இந்த சத்தியத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய வேல்யூ என்னன்னா, ஒரு மனிதன் எவ்வளவு பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து அவனை விடுதலை ஆக்கும் சக்தி உள்ளது. அதனாலதான் சத்தியத்தை அறிவிக்கிறோம். சத்தியத்தை தேடுற உண்டா, கூட்டிட்டு வா, ஒரு ஆளை கூட்டிட்டு வா. கட்டுக்கதையை தேட வேண்டாம். நிறைய கதைகள், கட்டுக்கதைகள், தந்திரமான கதைகள். ஏசப்பா, எத்தனை கதை இருக்கு தெரியுமா அந்த தேசத்தில்? இதெல்லாம் காலையில் இந்த செய்தி வரல, சாயங்காலமாக வருது. இந்த லைவ் நமக்கு ஒரு பெரிய தடையா இருக்கு. எதையாவது கட்டுக்கதைன்னு சொல்லி எங்களைத்தான் இவங்க கட்டுக்கதைன்னு சொல்லிடுறாங்க. நாங்கள் சாத்தான திட்டுனா எங்களை எதுக்கு இவங்க சாத்தான்னு சொல்கிறாங்க? நாங்கள் சொல்றது சாத்தான. ஆதி ஆகமத்தில் வஞ்சிச்ச ஒரு சாத்தான எங்களை தான் சாத்தான்னு சொல்றாங்க. எப்படி எங்களால் இப்ப பேசவே முடியல? இந்த உலகம் கட்டுக்கதைகளால் நிரம்பி இருக்குது. ஆனா இந்த தேவனுடைய சபைதான் இந்த கட்டுக்கதைகளை உடைச்சி சத்தியத்தை போதித்து கொண்டிருக்கிறது. சத்திய மார்க்கத்தை தூஷித்தவெல்லாம் தேவனை தேடி வந்திருக்கான் தெரியுமா? சத்தியத்தை விசுவாசிக்காதவன் எப்படி ஒரு ஆண் துணை இல்லாமல் எப்படி ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டவர்கள், சத்தியத்தை அறியாதவர்கள், நக்கல் பண்ணவங்க, பரியாசம் பண்ணவங்க, வீணாய் தேவையில்லாமல் எழுதினவர்கள், இவர்கள் எல்லாரும் ஒரு காலத்தில் இந்த சத்தியத்தை நேசிச்சு இந்த சத்தியத்தை பிரசங்க மன்னர்களாக கத்துறவங்களை மாத்திட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் காலையில் சொன்னேன், இந்த சத்தியத்தை கேட்கறதுனால ஒரு மனிதன் சுத்தமாய் மாறிவிடுவான். அல்ல இல்லையா சொல்லுங்க. அதுக்குத்தான் ஆலயம், கூட்டம், நோட்டீஸ், காணிக்க, பணங்கள், தேவனுடைய சபை, இதெல்லாம் இதுக்குத்தான். சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில முக்கியப்படுத்த வேண்டிய ஒரு ரெண்டாவது ஒரு விஷயம், சத்தியத்தை முக்கியப்படுத்தணும். ஒரு கல்யாணம் நடந்தா ஒரு அம்மா சொன்னிச்சு, பாஸ்டர் கல்யாணத்தை சட்டுப்புட்டுன்னு முடிச்சிடணும். பாஸ்டர் எப்படி முடிக்கணும் கல்யாணத்தை? எப்படி முடிக்கணுமா? சட்டு புட்டு. எப்படி? இதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளை, அப்படியே ஓடிடுங்க, அப்படியே சட்டு புட்டுன்னு. எங்களுக்கு பிரசவம் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ரெண்டு இடம், ஒன்று கல்யாண வீடு, ரெண்டாவது சாவு வீடு. அன்னைக்கு நாங்கள் என்ன சொன்னாலும் யார் ஏன்னு கேட்கவே மாட்டான். ஆமாம் இல்லை என்ன பிரதர்? ஐயா சொல்லுங்க ஐயா. எத்தனையோ பெரிய பெரிய ஆட்களை கூப்பிட்டு கல்யாணத்தில் உட்காந்து வச்சுருப்பீங்க. அன்றைக்கி நாங்கள் இயேசுவை பற்றி, குடும்பம்னா என்னன்னே தெரியாமல் கல்யாணம் பண்ண ஆட்கள் வந்து உட்காந்துருக்கோம். அவங்களுக்கெல்லாம் குடும்பம்னா என்ன, இந்த குடும்பத்தை யார் உண்டாக, ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிருக்கான், குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான்னு நினச்சி உட்காந்துருக்கிற கூட்டம்லாம் இருக்குது. குரங்கிலிருந்து வரல குரங்கே, ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறாருன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. பாருங்க, சில நேரம் இவங்க பண்ணுற சேட்டையை பார்த்தா குரங்கிலிருந்து வந்திருப்பாங்களோன்னு தோணுது. ஒரு குடும்பத்தை உண்டாக்கின தேவன் இருக்கிறாரு, அத கல்யாணத்துல சொல்ல வேண்டாமா? சாவு இருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கலாம், துக்க வீட்டுக்கு போவது நல்லது. எல்லாரும் ஐயோ இப்படிதான் நம்மளும் ஒரு காலத்துல படுத்து கிடப்போம் படுத்து கிடப்போம்னு இதயத்துல சிந்திச்சுட்டு இருக்கும் போது அவனுக்கு இப்படி ஒரு மரணம் எல்லாம் இருக்குது. ஆனா கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவனுக்கு அந்த மரணம் மோசமான மரணம் இல்ல, நல்ல மரணம் சொல்லினா. எத்தனை பேர் மரண வீட்டுல இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கான் தெரியுமா? எனக்கு தெரியுங்க. எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டா? மரண சவப்பெட்டியில சுடுகாட்டுல வச்சு ஒரு பாஸ்டர் நித்திய காலத்தை வச்சு பிரசங்கம் பண்ணும்போது அதுல இந்த இயேசுவை விசுவாசி தேவனுடைய மனுஷனா மாறிப்போனா. அப்ப இந்த சத்தியம் கல்யாண வீட்லையும் கிரியை செய்யும், கருமாதி வீட்லையும் கிரியை செய்யும். அதனாலதான் நம்மளை தடுக்கிறாங்க நம்மளை நிறைய பேர். ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு ஒருத்தர் வந்தாரு, அதுக்கப்புறம் அவரை போய் பார்த்து என்ன பிரதர் வரல, இல்லை ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனைக்கே வந்த உடனே எனக்கு என் சாமி கும்பிடுன்னு என்ன வரமாட்டேக்குது,
நான் தொடர்ந்து வந்துட்டேன்னா நான் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிருவேன் போல தெரியுது, இருக்கட்டும் பாஸ்டர் அப்படின்னு அழகாக சொல்லிட்டார். அப்படிங்களா, எந்த அரண்களையும் நிர்மூலமாக்கும் சக்தி இந்த சத்தியத்திற்கு உண்டு. அல்லேலூயா. பைத்தியக்காரமா தோன்றுகிற இந்த பிரசங்கத்தினாலே அநேகரை ரட்சிப்பதற்கு தேவ சித்தமாய் மாறிவிட்டது. மூன்றாவது நம் முக்கியப்படுத்த வேண்டிய ஒன்று தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க எல்லாரும் என்னது, ஒரு வசனம் வாசிங்க, 52 சங்கீதம் 8 வசனம் ஸ்கிரீன்ல போடுங்கம்மா. அழகான வசனம். என்ன முக்கியப்படுத்துறா பாருங்க, நானும் தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிறேன் சொல்லுங்க எல்லாரும். நீங்கள் ஒரு ஒளிவ மரம் சொல்லுங்க. நம்மளாம் யாரு? ஒளிவ மரம். பைபிள்ல எத்தனை செடி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? 28 செடி. ஆமாவா? நீதிமானுக்கு சொல்லும் போது அவன் பனைய போல பனை, எந்த காலத்திலும் செழிக்கும், தண்ணி ஊற்ற தேவையில்லை. அந்த பனையின் பொருட்கள் ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. ஏதாவது வேஸ்ட் ஆகுது ஐயா? அதில் வர்ற நொங்கா இருக்கட்டும், அதில் வருகிற அந்த ஓலையா இருக்கட்டும், அதில் வர அந்த பழைய வீடெல்லாம் எப்படி கட்டப்பட்டோம், அந்த பனை சட்டத்தை வச்சு தான் வீடு என்ன செஞ்சாங்க, கட்டப்பட்டாங்க. எந்த இதுவும் தேவையில்லை, ஓங்கி வளரும். நீதிமான் எப்படின்னா யார் இல்லைனாலும் வளருவான்னு அர்த்தம். ஆமென். எல்லா நாளும் அவன் பிரயோஜனமா இருப்பான் அர்த்தம். அப்ப நீதிமான ஒரு பணிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆலயத்துக்கு நடு சட்டங்களை போடுவதற்கு கேதுரு மரங்களை கொண்டு வந்தாங்க. ஆனா ஒருவன் தன் ஆலயத்துல எதை ஒப்பிடுறான் பாத்தீங்களா, ஒளிவ மரத்தை போல இருப்பேன். ஒளிவ மரம் மிக முக்கியமானது. சொல்லுங்க எல்லாரும், ஒளிவ மரம். நோவாவின் காலத்தில் எவ்வளவு நாள் தனி நின்றுச்சு? நீங்க தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. எத்தனை நாள் தங்கிருச்சு? 150 நாள் தங்கியிருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நாட்கள் முடியும் போதே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் வடிய தொடங்கின. ரைட். வடிய தொடங்கும் போது ஒரு புறாவை விட்டான். யாரு? நோவா. யாரு விட்டான்? புறா விட்டான். அது போய் ஒன்னு கொத்திக்கிட்டு வருது. ஒளிவ கவனிங்க, 150 நாள் தண்ணி நின்றுட்டே இருந்தா எத்தனை செடி மனுஷன். ஒரு நாள்ல நீங்க நிறைய துணி எல்லாம் துவைச்சிட்டு உங்க கையை பாருங்களேன், எப்படி இருக்கு? இந்த கை கொஞ்சம் பெருத்திருக்கா? வெள்ள வெள்ளையா இருக்கா? ஒரு மாதிரி இருக்குதா? ஆமா சொல்லுங்க. ஆமா வரலையா? ஊர்ன கை. ஒரு நாள் 2 மணி நேரம் அதிகமான துணி துவைச்ச கை எப்படி இருக்கு? ஒரு மார்க். 150 நாள் தண்ணி தேசத்தில் தங்கி இருக்குமா ஐயா? அந்த 150 நாள் தண்ணி தங்கியிருந்தா கூட அழிஞ்சு போகாத அழியாத ஒரு மரம் இருக்குண்ணா, அதுதான் ஒளிவ மரம். என்ன தெரியுமா அர்த்தம்? நானும் தேவனுடைய ஆலயத்தில் அழியாத ஒளிவ மரத்தை போல இருப்பேன். இந்த தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த ஒருவனும் அழிந்து போவதில்லை, இயேசுவின் நாமத்தில். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்துக்கு எதுக்கு வரீங்க தெரியுமா? கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இல்ல, கல்லறை கொடுப்பாங்க பாஸ்டர், அதுக்காக இல்ல. புரியுதா? நம்ம எல்லாம் கல்லறைக்காகவே. ஒரு அம்மா எங்க சபையில கேட்டுச்சு, நம்ம சர்ச் எல்லாம் கட்டிட்டோம் பாஸ்டரியா, கல்லறை இல்லையே என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், இத்தனை வருஷம் உலையும் செய்கிறேம்மா, எத்தனையோ பேர் செத்து போயிருக்கிறாங்க, ஒருத்தரை கூட என் வீட்டு பீரோவில் நான் வைக்கவே இல்லைம்மா. நம்ம ஆட்களுக்கு கல்லறை மேலே இருக்கிற ஆசை இருக்குது பாருங்க. இந்த டோனா ஊரில் ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் என்னது, ஏமி கார்மைக்கல். அந்த அம்மா பேர் டோனா ஊரில் இருக்கிறவங்க பேர் என்னது, ரைட்டா? ஏமி கார்மைக்கல். அந்த அம்மா மரணத்தை பற்றி சொன்னிச்சு உங்களுக்கு தெரியுமா? அந்த அம்மா சொன்னிச்சு, என் மரணத்தில் 6 அடி தோண்டாத 2 அடி தோண்டு, வாழை இலைய வை அது மேல படுக்க வை, கல்லறை கட்டாத அப்படியே விட்டு, ஆண்டவர் என்னை கூப்பிட்டா டக்குன்னு போகணும்னு சொன்னிச்சு. இன்னைக்கு நம்மளெல்லாம் ஆண்டவர் வந்து கூப்பிட்டாருன்னா வர மாதிரியா இருக்குது? 6 அடி தோண்டி
அதுக்கு மேலே ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி, அதுக்கு மேலே டைல்ஸ் எழுப்பி, அதுக்கு மேலே ஒரு சிலுவை எழுத்து, எஸ்தர் எழும்பி வானம் எந்திரிச்சு வர முடியல ஆண்டவரே, டைல்ஸை போட்டு வச்சிருக்காங்க ஆண்டவரே. இதில் நமக்கு பெருமை வேற. கல்லரை நான் கட்டிட்டேன், எங்கள் அம்மாவுக்கு கட்டிட்டேன், எங்கள் அப்பாவுக்கு நான் கட்டிட்டேன். என்ன பேச மாட்டேங்கிறீங்க எல்லையிலே சொல்லுங்க. எஸ்தர் வா, வர முடியல ஆண்டவரே, இந்த டைல்ஸ் இந்த கொத்தனார் லூசு பையன் சிமெண்ட ரொம்ப போட்டு தொலைஞ்சிட்டான், என்னால எடுத்துட்டு என்ன செய்ய முடியல, வர முடியல. பாத்தீங்களா, அந்த அம்மா சொல்லுச்சு, ரெண்டு அடி தோண்டே வாழ எதில வை. ஆமீன் சொல்லுங்க பாக்கலாம். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த ஒருவனும் அழியாத ஒரு ஒளிவ மரம், அழியாத ஒரு ஒளிவ மரம். ரெண்டாவது இந்த ஒளிவ மரம் என்ன, சகரியா 4:11 படிச்சீங்கன்னா அது ஒரு அபிஷேக ஒளிவ மரம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் அபிஷேக ஒளிவ மரத்தை போல் இருப்பேன். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருப்பேன், அபிஷேக ஒளிவ மரத்தை போல் இருப்பேன். ஏசாயா எரேமியாவில் படிக்கிறோம், ஒளிவ மரம் என்னும் நேர்த்தி, நானோ தேவனுடைய ஆலயத்தில் நேர்த்தியான ஒளிவ மரத்தை போல் இருக்கிறேன். நல்லா கவனிங்க, இதை பெருசா பேசல, நல்லா கவனிங்க. அப்ப ஆலயத்தை தன் வாழ்க்கையில எவ்வளவு அழகா முக்கியப்படுத்தினா பாருங்க தாவீது. சிலர் பாத்தீங்களா, என்ன வெயில் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் என்ன புயலே வந்தாலும், நான் இங்க ஒரு தடவை நாகர்கோவில் கூட்டத்துக்கு வந்திருந்த போது ஒரு பாஸ்டர் ஒரு அருமையான ஒரு சாட்சி சொன்னார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு பாஸ்டர், ஒரு காலத்துல இந்த நாகர்கோயில்ல மழை ஏராளமா பெச்சி முட்டு வரைக்கும் தண்ணி, கன்வென்ஷன் கூட்டம் பாஸ்டர், அந்த முட்டு வரைக்கும் இருந்த தண்ணியில் நின்று இந்த ஜனங்கள் சத்தியத்தை கேட்டாங்க. நாகர்கோவில் ஜனங்களை சொன்னார், முட்டு வரைக்கும் தண்ணி, ஆனாலும் இந்த தண்ணியில் நின்று அந்த தேவ மனுஷன் பிரசங்கம் பண்ணுறத ஜனங்க கலைஞ்சி போகல அப்படி கேட்டாங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர்லாம் பார்த்தீங்களா, ஆலயத்துக்கு கூட்டத்துக்கு வராமல் அவங்களால இருக்கவே வரக்கூடாதுன்னு சொன்னா கூட என்ன செஞ்சிருவாங்க, சிலருக்குலாம் கொஞ்சம் மேகம் தெரிஞ்சா போதும், கர்த்தர் நம்மளை இன்னைக்கு நடத்தல போல வீட்டுக்கு போயிருவோம் போயிருவாங்க. கொஞ்சம் மேகம், கர்த்தர் தேசத்துக்கு நல்ல மழையை தரட்டும், நம்ம ஆலயத்துக்கு போய் ஏன் மழை வராமல் இருக்கு, நம்ம ஆலயத்துக்கு போனால் நமக்காக கர்த்தர் மழை நிப்பாட்டிடுவார், இருக்கட்டும் நம்ம வீட்டிலே இருந்துக்கிறோம். மழை வந்தா கூட தேவனு ஒருத்தனுக்கு ஞானம் கொடுத்து ஒருத்தனை கூடையே கண்டுபிடிக்க வச்சது கர்த்தர் தான், பிடிச்சிட்டாது வான்னு சொல்றதுக்கு தான். சொல்லுங்க, ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறீங்க, மழை வந்திருக்கு, ஃப்ளைட்டு போயிட்டு போகுது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, மழை வருது, அவ்வா ஜன்னியா இழுக்குது, மழை வந்துருச்சு, ஆஸ்பத்திரிக்கு போவேன்னு சொல்லுவோம். எதையாவது பிடிச்சி என்னை கொண்டு போய் சேரு, இல்லடா நான் போய் சேர்ந்துருவேன் போல தெரியுது, புரியுதா? அதுக்கெல்லாம் நமக்கு உணர்த்தி வருது, இந்த சர்ச்சுக்கு போடுனா நம்ம சொல்ற சாக்கு போக்கு, மழை வருது, எங்க வீட்டுக்கார் என்னை இருன்னு சொல்லிட்டாரு. வீட்டுக்காரு சொல்றதெல்லாம் கேட்டா குடும்பம் என்னைக்கும் நல்லா இருந்திருக்குமேம்மா. ஒருத்தர் சொன்னார், என் மனைவி என்னை சர்ச்சுக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டா. அப்படியா, மனைவி பேச்சா அவ்வளோ மதிக்கிறவரா நீங்க, போட்டு மிதி மிதின்னு அந்த பிள்ளை போட்டு என்ன மிதி மிதிக்கிறீங்க, இப்போ என் மனைவி என்னை போக வேணும், இதை விட ஒரு பியூட்டிஃபுல். ஒருத்தர் சொன்னார், கர்த்தரே என்னை சர்ச்சுக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டார், இதுகளெல்லாம் கொண்டு போய் நாங்கள் எங்கே வைக்கணும் எங்களுக்கு தெரியல. ஒரு ஆலயத்தை தேவன் உண்டாக்கி அதற்கு ஒரு ஊழியர்களை உண்டாக்குன கர்த்தர் அங்கே போக வேண்டான்னு சொல்கிறாருனா அது வேற ஏதோ ஒரு கர்த்தர். ஒரு இந்துக்கள் பாருங்க, ஆலயத்துக்கு போக வேண்டான்னு சொல்ல மாட்டான் அவங்க ஆலயத்துக்கு. ஒரு இஸ்லாமிய நண்பர்களை பாருங்க, அவங்க மசூதிக்கு போக வேண்டான்னு சொல்ல மாட்டான். ஆனால் நம்ம ஆளுக்கு பாருங்க, ஆலயத்திற்கு எதற்கு போக வேண்டும் கேட்குறான். கட்டிடமாகி ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறாரா, யார் சொன்னது கட்டிடமாகி ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்று? இப்படி வெதண்டாவதம் பேசி நம்ம ஆட்களும் அதை கேட்டு ஆமா இல்லை
பிதாவை எங்கும் தொழுது கொள்ளலாம். ஆகவே நானும் என் வீட்டாரும் என்றால் வீட்டிலே கத்தரை சேவிக்கிறோம். புரியுதா? அம்மா பாட்டு பாடுது, அப்பா பிரசங்கம் பண்றாரு, பையன் கீபோர்டு வாசிக்கிறான். நாமே ஆலயம். நமக்கு எதுக்கு ஒரு ஆலயம்? தேசத்தில் நடக்குதா இல்லையா? ஆனா ஒரு இஸ்லாமிய சகோதரர்களை கேட்டு பாருங்க, அவங்க இப்படி சொல்ல மாட்டாங்க. இந்து நண்பர்களை கேட்டு பாருங்க, அவர்கள் செவ்வாய் வெள்ளி விசேஷ பூஜை நாட்களுக்கு அவர்கள் அழகாய் கோயிலுக்கு போவார்கள். நம்ம ஆளுங்களை கேளுங்க, மூணாவது பாட்டுக்கு போ, காணிக்கு போடும்போது சிலர்லாம் என்ன ஆத்துமா போகும்போது இந்த ஆத்துமா எந்திரிச்சிடும். அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுச்சு. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி சகல உபகாரம் வீட்டில் போய் இறங்கிருச்சு. நம்முடைய கத்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை என் பிதாவாகிய தேவனுடைய ரெண்டு சிக்கன் பீஸ் உள்ள போயிருச்சு. கண்ண மூடி எங்க அந்த ஐசக் பிரதர், ஐசக் அப்பயே எஸ்கேப் ஆயிட்டார். ஆமீன் சொல்லுங்க. ஆலயத்துக்கு எப்படி தெரியுமா வரணும்? சீக்கிரமா வந்து லேட்டா போகணும். இன்னைக்கு எப்படி தெரியுமா வரும்? லேட்டா வந்து சீக்கிரமா போயிடணும். ஆலயத்துல எப்படிதான் வந்தீங்களா? பச்சையான வலிமமான நானே அவருடைய கிருபையை என்றென்றைக்கு என்ன செய்யிருக்கிறேன், நம்பி இருக்கிறேன். இரு காரணங்களுக்காக ஆலயத்துக்கு போனா, யாரு வர்றாங்களோ வரலையோ, நான் ஆலயத்துக்கு வருவதற்கு ரெண்டே காரணம். ஒண்ணு, உங்க மகிமையை நான் பார்க்கணும். ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஒவ்வொரு பாட்டிலும் தேவனுடைய மகிமை நம்ம உணர்றோமா? ஆமென். நேத்து அதே நேத்து பாடின பாட்டு தான் இன்னைக்கு பாடுறோம். பல வருஷமா பாடுற பாட்டு தான் இன்னைக்கு பாடுறோம். ஆனா அந்த பாடும்போது தேவனை ஒவ்வொரு முறையும் பாடும்போது ஒவ்வொரு மகிமை நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. ஆமாவா? இந்த உலகத்துல ஒரு தேவனை புகழ்ந்து பாடுற பாட்டு, இந்த உலகத்துல நம்ம ஆண்டவருக்கு மாதிரி பாட்டு வேற எந்த தெய்வத்துக்கும் பாடல. தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க போய் பாருங்க, யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு தெய்வத்தை புகழ்ந்து பாடின பாட்டுக்கு அளவே இல்லை. பாடிக்கொண்டே இருக்கிறார்கள், இன்னும் பாடுவார்கள். என் ஜீவனுள்ள மட்டும் இந்த கத்தரை நான் துதிப்பேன். எதுக்கு தெரியுமா ஆலயத்துக்கு போறேன்? என் ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்றதுக்கு நான் போகல. யாராவது ஆட்களை பார்க்கறதுக்கு நான் போகல. என் சொந்தக்காரர்களை பார்க்கறதுக்கு போகல. அங்க போய் குரூப் சேர்க்கறதுக்கு நான் போகல. சிலர்லாம் ஆலயத்துக்கு குரூப்லயே வருவாங்க. ஒரு ஊருக்கு நான் லைவ்ல போறேன், ஊர் பேர் சொல்ல, ஒரு ஊருக்கு போயிருந்தேங்க. ஆனா நடந்துட்டே இருக்குன்னா ஒரு ஊர்ல பிரசங்கம் பண்ணி இன்னொரு ஊருக்கு போனோம். போயிட்டேன், அங்க சர்வீஸ் நடந்துட்டே இருக்கு. நான் பின்னாடி பேக்கோட நிக்கிறேன். ரொம்ப நடந்து வந்த களைப்பு, பஸ்ல வந்த களைப்பு, டக்குன்னு உக்காந்துட்டேன். துண்டு போட்ட ஒரு ஐயா விறுவிறு நடந்து வந்தார். என் தோளை தட்டி எந்திரி தம்முன்னு எந்திரிச்சிட்டேன். ஏன்னா நான் இப்பயாவது நோட்டீஸ்ல போட்டிருக்காங்க ஊர் போட்டோ, அப்பெல்லாம் பேர் தான் போட்டிருந்தேன். எந்திரிச்சிட்டேன். ஏன் சார் தெரியுமா? ஐயா தயவு செஞ்சு உட்காந்துக்காங்க. உட்காந்துருச்சு. நான் பின்னாடி அந்த உடன் ஊழியக்காரன் என்னை பார்த்துட்டு, அந்த சார் குணம் பாஸ்டர் நிற்கிறாரே, இப்போ கூட்டிகிட்டு வரணும்னு அழகாக கூட்டிகிட்டு வந்து என்னை ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டாங்க. அவர் என்னை பார்த்தார், இவர் தான் பிரசங்கியாரா? பிரசங்கமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மொதல வந்து சொன்னார், நான் இப்படி செஞ்சதை யாருக்கிட்டையுமே சொல்லிடாதீங்க பாஸ்டர், நான் போற ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு ஏச்சர் மைச்சர் பாத்தீங்களா? தாவீதை கேட்டு பாருங்க, நான் சேருக்காக போகல, குளோரிக்காக போறேன். தேவனுடைய மகிமையை நான் என்ன செய்யணும்? பார்க்கணும். ரெண்டாவது, நான் ஆலயத்துக்கு போறேன், வசனத்தை ஆராய்ச்சி பண்ணணும். அவங்க என்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, அவங்க என்ன கலர் புடவை, என்ன சேரி, எத்தனை கிளிப்பு குத்தி இருக்காங்க. சிலர்லாம் ஆலயத்தில் பேசுறது, ட்ரெஸ் நல்லா இருக்கு, எங்க எடுத்த? பக்கத்து வீட்டு மாடியிலிருந்து எடுத்தேன் நான். வசனத்தை ஆராய்ச்சி பண்ண அவங்க பாருங்க, எவ்வளோ பவுடர் போட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ பவுடர் போட்டு வந்தா நமக்கு என்ன? ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளோ நம்ம நம்ம எதுக்கு வர்றோம்? ஆட்களை அல்ல, தெய்வத்தை பார்க்க. இந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு ஆலயத்தை விட்டு நீங்க பின்வாங்கவே மாட்டீங்க. ஆமென். இன்னும் சிலர் காதலிக்கிறதுக்கு தான் சர்ச்சைக்கு வருதுங்க. லவ், எல்ஓ வி இ,
கர்த்தரை நேசினா கண்டதெல்லாம் நேசிச்சிட்டு கேட்ட தெய்வீக காதல். நினைக்கிறீங்களா ஊமையா இருக்கிற பிள்ளைதான் சபையவே கெடுத்துரும். அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைப்போம். கல்யாணம்னு வரும்போது டேடி ஒரு விஷயம் என்னம்மா, நான் ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கிறேன், யாருமா நம்ம சர்ச்சில் வந்து ஒருத்தர் ஆராதிக்கிறார்ல, ஆமாம் அவர் தான், எவ்வளோ அது ஒரு 5 வருஷமாக நாங்கள் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம். ஆடப்பா நமக்கு தெரியவே சபை காதலிக்கிற இடம் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் நீங்கள் என்னை அமைதியாக முறைத்து பார்க்கிறீர்கள்? நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு தெய்வத்தை நேசிக்கிறதுக்காக இங்க வர்றோம். தேவையில்லாத உரையாடல்கள். சபைக்கு வருகிற பிள்ளைகள்ட்ட போய் தனியா வாட்ஸ்அப் அனுப்புறது, இதெல்லாம் கண்டிக்கப்பட வேண்டியது. ஆமென். இவைகள் ஒன்றும் செய்யப்படலாகாது. இரு காரணம் தான். உங்க மகிமையை பார்க்கணும், வசனத்தை ஆராய்ச்சி பண்ணணும். இதுக்கு தான் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்குகிறேன்னு தவிர வேற எதுக்கும் நான் தங்கலை. அவன் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் தேவனுடைய ஆலயத்தை முக்கியப்படுத்தி வாழ்ந்தான் பார்த்தீங்களா? ஆமென். சபைக்கு போகாத ஆட்களோட சேராதீங்க, அது ஒரு சத்தமில்லாத கொலைக்கார கருவி. அந்த ஆவி உங்களையும் பிடிச்சிரும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பிடிச்சிரும் அப்படியே. ஆலயத்துக்கு போய் என்னத்தை கண்ட அப்படின்னு கேட்டுருவாங்க. என்னத்தை காணணும் கேட்குறேன், என்னத்தை காணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆகவே ஆலய ஒரு தடவை சொல்றான், முன்னே நான் பண்டிகை ஆசிரிக்கிற ஜனங்களோடு மகிழ்ச்சி துதியுமான சத்தத்தோடு ஆலயத்திற்கு போய் வருவேனே, இவைகள் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. ஒரு காலத்தில் ஆலயத்துக்கு போன லைட்டா ஏதோ ஒரு பேக் ஸ்லைடிங். எவ்வளவு வேலைனாலும் சரி நம் தேவனுடைய ஆலயத்திற்கு போயணும். ஆலயத்தில் வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீருக்கும் தேவன் மௌனமா இருந்ததில்லை, தேவன் பதில் தராமல் போனது இல்லை. எத்தனை கிலோமீட்டர்னாலும் நீங்கள் தெரிந்து கொள்கிற சபைக்கு, நீங்கள் ஆராதிக்கிற சபைக்கு போய்கிட்டே இருக்கணும். சத்தம் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆலய ஆராதனையை முக்கியப்படுத்துங்க. தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்யுங்க, முக்கியப்படுத்துங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து இங்க ஆராதிக்கும் போது ஒரு தேவ மகிமை நம் சரீரத்தில் வந்து விழும் போது வியாதிகள் சுகமாகுது, கவலைகள் பறந்தோடுகிறது. ஒரு தேவனுடைய சக்தி நம் மகிமை நம்மை நிரப்பும் போது நாம் வேறு மனுஷர்களாய் மாறிவிடுகிறோம். ஆமென் சொல்லுங்க. இந்த பைபிள ஒரு கூனி 18 வருஷமா 13 வருஷமா சொல்லுங்க, 18 வருஷம் என்னது 18 வருஷம் கூனியா இருந்தா கூட ஆலயத்தை மிஸ் பண்ணல அந்த தாயார். நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா என்னைக்கு அந்த தாயார குடிஞ்சிக்கிட்டே போறாங்க ஊர்க்காரன் எல்லாம் சொல்லிருப்பான், இவளே கூனி இவ ஆலயத்துக்கு போறா சொல்லிருப்பாங்க. ஆமாவா ரைட்டா? இவளே ஒரு அற்புதம் நடக்கல, இவளே நிமிந்து கூட அந்த பாஸ்டரையோ அந்த ஊழியக்காரனையோ பார்க்க முடியாது, இவ போறாளா? ஆனா ஆண்டவர் 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார் தெரியுமா? சிலருக்கு விசேஷமான ஊழியம் செஞ்சார். அந்த 38 வருஷம் உள்ளவனுக்கு ஒரு விசேஷ ஊழியம், நாயின் ஒரு விதவிக்கு ஒரு விசேஷ ஊழியம், காணாடிய ஸ்திரீக்கு ஒரு விசேஷ ஊழியம், அதே போல இந்த ஆலயத்தில் இவளுக்கு ஒரு விசேஷ ஊழியம். அன்னைக்கு ஆண்டவர் ஆலயத்துக்கு போறார், அவளும் அங்கே இருந்தாள். போய் கைகளை மேல வச்சு, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாளே, சாத்தான் இவளை 18 வருஷமாய் கட்டி வச்சிருந்தான்னு சொல்லி 18 வருஷம் ஒரு கூன் அன்னைக்கு நிமித்தப்படுகிறது ஆலயத்தில். இன்னைக்கு கூணு கூணுன்னு சொன்ன அத்தனை ஆட்கள் நிமிர்ந்ததை பார்க்குது. நான் சொல்றேன், எத்தனை கூண்கள் பிரச்சனையோடு இருந்தால் ஆலயத்துக்கு வா, அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நாள் நிமிர்த்தப்படுவதை இந்த தேசம் அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் பார்ப்பார்கள் என்பதை நீங்க மறக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு நாள் நிமிர்த்தப்படும். ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு காலத்தை நிமிர்த்தப்படும். நிமிர்த்தப்பட கூட முடியாதவைகள் எதுவும் நிமிர்த்துவார்.
18 வருஷத்தை அப்படியே அழகாக அவள் மீது தம்முடைய கைகளை வைத்து அவளை கர்த்தர் நிமிர்த்தினால் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய அவளுடைய கூன் அன்னைக்கு மாறினச்சு. நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போடுறேன். சின்ன பிள்ளைகளை இப்போவே ஆலயத்துக்கு அனுப்பி பழகுங்க. ஆமென். நீங்கள் சின்ன பிள்ளைகள் நான் தப்பாக நினைக்காதீங்க. ஒவ்வொரு சின்ன பிள்ளைகள்கிட்டையும் தகவல்கள் இருக்கும். சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஆலயத்தில் அற்பமாக எண்ணக்கூடாத மூன்று கூட்டம். ஒரு கூட்டம் வயதானவர்கள், ஒரு கூட்டம் சிறு பிள்ளைகள், ஒரு கூட்டம் ஏழைகள். இவர்கள் நம்ம அற்பமாக எண்ணிவிடக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சின்ன வயசுலேயே இந்த ஒருத்தி ஒருத்தி வா யாரை யாரை வாழ்த்தினா? எலிசபெத்து மரியாதை வாழ்த்தினாலா, மரியாள் எலிசபெத்து வாழ்த்தினாலா? எனக்கு நல்லா தெரியும் யாரை வாழ்த்தினாங்கன்னு. உங்களுக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணேன். சொல்லுங்கள் யாரை வாழ்த்தினாங்க? எலிசபெத்தை வாழ்த்தும் போது வயிற்றில் இருந்த பிள்ளை சந்தோஷத்தில் துள்ளுது. 6 மாதம் பிள்ளைக்கே காது கேட்கும். ஆமாவா? ஆமாவா? பிள்ளையை கொண்டு வந்து பிறந்த குழந்தைய கூட உட்காந்து ஆலயத்தில் உட்காந்து அழுதாலும் சத்தம் போட்டாலும் நடந்துக்கிட்டாவது எதையாவது பிஸ்கட்டை கொடுத்துட்டாவது இந்த பாட்டு சத்தம், துதி சத்தம், பிரசங்க சத்தம் அது சின்ன வயசுலேருந்தே காதில் விழணும். அழும் ஹிட்லர் இருக்கட்டும், சத்தம் போடும் ஹிட்லர் இருக்கட்டும், வேண்டாம் வீட்டில் இருக்கட்டும், இப்படி வீட்டில் இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும்னே அந்த பிராய்லர் கோழியை வளர்த்து அதை நல்லா உப்பி ஆலயத்துக்கு எதுக்கு மாமி திடீர்னு கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்குது. எப்படி கேட்குது? என்ன திடீர்னு கூட்டிட்டு போறீங்க? சின்ன வயசுலேருந்தே கூட்டிட்டு வந்திருந்தா அதுக்கு இந்த கேள்வி வரவே. ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பையன்கிட்ட ஒரு அம்மா 2 1 ரூபா கொடுத்துச்சு. எத்தனை 1 ரூபா? சின்ன பையன்கிட்ட, டே இங்கே பர்றா, இந்த 1 ரூபா நீ கள்ள முட்டாய் வாங்கி சாப்பிட்டு, இந்த 1 ரூபா காணிக்கிட்டப்பால போட்டு சொன்னிச்சு. அந்த பையன் 2 1 ரூபா வாங்கிட்டு ஸ்பீடாக ஓடி வந்தான். ஓடி வரும்போது ஒரு காசு உருண்டு ஓடுது அவன் கையிலிருந்து. அவன் இந்த காசை பார்த்து சொல்கிறான், ஆண்டவர் காசு எப்படி ஓடுது பாரு. கள்ள முட்டாய் வாங்கி கொடுத்த காசு ஓடுதுன்னு சொல்லலை, ஆண்டவர் காசு எவ்வளவு விவரமான பிள்ளைகள் வீட்டில் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்ன ஒரு அல்லையிலேயே சொல்ல மாட்டேங்கிறீங்க? கொண்டு வர ஆலயத்துக்கு அழுது சத்தம் போடுது அதெல்லாம் கேட்காத, கொண்டு வா, அது வாட்டுக்கு கேட்கும். ஆமீன் சொல்லுங்க. ஆலயத்தில் வளர்கிற சாமுவேல் ஒரு பெரிய தெய்வ மனுஷனாய் மாறி போவான். ஆலயத்திலே வளர்ந்தும் தேவனை அறியாத இருக்கிற ஓப்பனிங் பணகாசம் அவருடைய பாய்து ஆயுசு நாட்களிலே மறித்து போனார்கள். நான் ஆலயத்தில் வளர்கிற ஒரு அற்புதமான ஒரு ஒளிவ மரம். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தபடியாக கடைசி அவனை சொல்லி முடிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கு. நம்ம முக்கியப்படுத்த வேண்டிய ஒன்று பரிசுத்தத்தை. சொல்லுங்க என்னது? பரிசுத்தத்தை. ஆண்டவர் சொன்னாரு, நான் பணக்காரன், ஆகவே நீங்களும் பணக்காரராயிருங்கள். எப்படி? நான் யாரு? என்ன ஆண்டவர்கிட்ட இருக்குதோ அதை தான் ஜனங்களுக்கு தர விரும்புகிறார். எதை தர விரும்புகிறார்? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் எங்க தெரியுமா? உள்ள. சொல்லுங்க. உள்ள. வெளிய பார்க்க நல்ல சில பேர், நான் ஒரு பழமொழி தெரியுமா, ஒய்யார கொண்டையாம் தாளம் பூவாம் உள்ள இருக்குமாம் ஈரும் பேணும். தெரியுமா உங்களுக்கு அந்த பழமொழி? யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கு, ரொம்ப சிரிக்கிறாங்க. கொண்டையில ஒய்யார கொண்ட தாளம் பூலாம் இருக்கு, ஆனா உள்ள கிளறி பார்த்தா ஈரும் பேணும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வெளிய பார்க்க நல்லா இருக்கிறாங்க. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, வெளிப்புறத்தை அல்ல உட்புறத்தை சுத்தமாக்கு. வெளிப்புறத்தை அல்ல உட்புறத்தை சுத்தமாக்க. அப்ப நம்ம பரிசுத்தப்படுத்த வேண்டிய ஒன்று பரிசுத்தத்தை முக்கியப்படுத்த வேண்டியது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அது லேச சொல்லக்கூடாது. நமக்கு ஜாதியே ஒரு ஜாதி, பரிசுத்த பெண்டிகாஸ்ட்.
பரிசுத்த ஜாதி. நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க, இந்த உலகத்தில் நீங்களே சொல்லுங்க, பரிசுத்தத்தை குறித்து எங்கேயாவது யாராவது ஒரு கட்சி தலைவராக இருக்கட்டும், ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ப்ரீச் பண்ணுற ஆட்களாக இருக்கட்டும், ஒரு சினிமா நாயகனாக இருக்கட்டும், பெரிய பட தயாரிப்பாளராக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறாங்களா? இன்றளைக்கும் இன்றைய வரைக்கும் பரிசுத்தத்தை குறித்து ஒன்று பேசுதுன்னா அது திருச்சபை ஒன்று தான். ஆமாவா? என்ன அதிகமாக பரிசுத்தமாக பேசுகிறோம்? ரெண்டு மனைவி வச்சிருக்காத சொல்கிறோம், சொல்கிறோமா இல்லையா? உன் சொந்த மனைவியோட வாழ, பிற மனைவியோடு பிற மனைவியை இச்சையாதிருப்பாயாக. இதெல்லாம் அவனுக்கு படிக்கும்போது நெஞ்சு கிட்டு 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 ஆடுது. நம்மளால் முடியாததெல்லாம் பைபிள் சொல்லுதே அப்படின்னு புரியுதா அவங்களுக்கு? இச்சையாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்றையும் யாரையும் இச்சையாதே, பிறருடைய அழகை இச்சையாதே, பிறருடைய அழகளை மயங்காதே. இதெல்லாம் பைபிள் பரிசுத்தத்தின் நெக்ஸ்ட் லெவல் ஆண்டவர் அழகாக பேசுறார். நம்முடைய வாழ்க்கையில முக்கியப்படுத்த வேண்டிய ஒன்று பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மல்கியா 2:11 படிக்கிறோம், கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா புத்திரர் பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். நம்ம சிநேகிக்க வேண்டியது பரிசுத்தத்தை. நீங்கள் தேவ சமூகத்தை முக்கியப்படுத்தினால், தேவனுடைய சத்தியத்தை முக்கியப்படுத்தினா, தேவனுடைய ஆலயத்தை முக்கியப்படுத்தினா, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை முக்கியப்படுத்தினா, தேவன் உங்களை இந்த தேசத்தில் முதன்மையாக கர்த்தர் வைத்து ஆசீர்வதிப்பார். ஆகவே தான் நான் இந்த ராத்திரி உங்களுக்கு சொல்லுகிறேன், முக்கியப்படுத்துங்கள், முதன்மையாயிருப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கை முடிவு வரைக்கும் ஆண்டவரே நான் பரிசுத்தமா வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாரு. பரிசுத்தெல்லாம் பேசுறது ரொம்ப ஈஸிங்க, ஆனா வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு தேவன் இருக்கிறார், பலன் தருகிற தேவன். பரிசுத்தமா வாழ முடியாத நேரத்தில் நமக்கு கர்த்தர் பலன் தருவார். அதிகமா செல்ல நோண்டாம இருந்தாலே ஓரளவுக்கு பரிசுத்தமா வாழ்ந்துடலாம். அதிகமான களியாட்டுத்தனமான பேச்சுக்கள் பேசாம இருந்தாலே ஓரளவுக்கு பரிசுத்தமா வாழ்ந்துடலாம். இந்த உலகத்தின் அசுத்தங்களில் நம்ம சிக்கிக் கொள்ளாம இருந்தாலே ஓரளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமா வாழலாம். மனைவி, யோபு மனைவி, யோபு கிட்ட பார்த்த ஒரு விஷயத்தை அவளே சொல்றா, இன்னும் நீர் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ. உடலெல்லாம் கொப்பளங்கள், அவ சொல்றா இன்னும் என்ன உத்தமமா இருக்கிறீர் ஐயா நீர். இந்த உலகம் நம்ம இடத்துல பார்க்க வேண்டியது அந்த உத்தமமான பரிசுத்தத்தை பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இதோ நம்மிடத்தில் வந்து போகிற இந்த தேவ மனுஷன், அடிக்கடி வந்து போகிற இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நம்மகிட்ட பார்க்க வேண்டியது பணத்தை அல்ல, நம்மகிட்ட பார்க்க வேண்டியது பரிசுத்தத்தை பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எழுந்து நிற்போமா எல்லாரும் தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை ஆராத கண்ணமுடி கை தூக்கி ஆராதனை ஆராத. எல்லாரும் சொல்லுங்க அப்படி, எல்லாரும் ஆராதனை ஆராதன் ஏசையா, ஆராதனை ஆரா கை உயர்த்தி எபினேசரே இது வரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவ
பலத்தோடு ஆராதனை ஆராதிசையா ஆராதனை சபையார் எல்லாரும் ஆராதனை செய்வோ ஆராதனை ஏசையா ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் மதியமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே I love my Jesus உம்மை நேசிக்கிற ஆண்டவரே உம்மை நேசிக்கிற ஆண்டவரே ஒரு மகிமை இறங்கட்டும் ஒரு தேவ மகிமை இறங்கட்டும் என்னை கண்டீரோ மறந்த என்னை கண்டீரோ நந்தியா ஆராதிப்பேன் அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதிசையா ஆராதரபல சந்தர பலதி அந்தரபோ ஆராதனை நம்முடி நம்ம எல்லாம் அர்ப்பணித்து வியாதிகள் நீங்கட்டும் பலவீனங்கள் நீங்கட்டும் ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் புதிய கிருபைகள் உண்டாகட்டும் ஓ ரப சந்தர பலவ சூரா கத்யா ரப சியந்த நரப தந்தரால கத்து நரப சந்துரிய கரப தேவனுடைய வல்லமை செக்கின்ற மகிமை சுகமளிக்கிற வல்லமை சரீரத்தில் கடந்து வரட்டும் பலவீனங்கள் நீங்கட்டும் சுகம் தந்தீரையாதித்தேடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதேசையா ஆராதனை ஆராதனை கரங்களை தட்டி உற்சாகமா ஆண்டவர மகிமைப்படுத்துவோமா ஓ ஜீசஸ் அவர் சமூகத்தை நித்தமும் நம்ம தேடணும் அவருடைய சத்தியத்தை நித்தமும் நம்ம தேடணும் அவருடைய ஆலயத்தை நம்ம நித்தமும் தேடணும் அவருடைய பரிசுத்தத்தை நித்தமும் தேடணும்
எதை எதையோ தேடிக்கொண்டிருக்கிற மனிதர்கள் நடுவில் இந்த நான்கு காரியங்களையும் தேடுங்களை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அவர் மாற்றுவார், உங்க குடும்பத்தை அவர் மாற்றுவார், உங்கள் சூழ்நிலைகளை கத்தர் மாற்றுவார், உங்க நிலைமைகளை கத்தர் மாற்றுவார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தை தேட என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா, உங்களுடைய சத்தியத்தை தேட என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உடைய ஆலயத்தை தேட நான் அர்ப்பணிக்கிறேன், பரிசுத்தத்தை தேட நான் அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிக்கிற உங்களை மேல் அவர் பிரியமா இருக்கிறார், அர்ப்பணிக்கிற உங்களை கத்தர் தொட போகிறார், உங்களை ரூபாந்தரப்படுத்த போகிறார், உங்களை மறுரூபமாக்க போகிறார். நல்ல சத்தியத்துக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். பரிசுத்தாவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை கேட்ட தம்முடைய பிள்ளைகளது ஆண்டவரை சத்தியத்திலே நடக்க அவியானவர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கடந்து வந்த எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் சமாதானத்தினால நிரப்பு. ஆண்டவரே, தெய்வ கிருபை தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக வார்த்தையை கொண்டு வந்த தாசனை தொடர்ந்து அதிகாரப்படுத்தும், பலப்படுத்தும். இன்னும் ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. ராஜ்யங்களிலே, பட்டணங்களிலே, தேசங்களிலே, கிராமங்களிலே அவியானவர் கொண்டு பயன்படுத்த போகிற நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து பயன்பட பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த கூட்டங்களை ஆசீர்வாதமாய் நடத்த உதவி செய்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் பிரிந்து செல்கிறோம், பிரியாத நேசங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். இயேசு ரட்சகரமான ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஜீவன் ஆண்டவரே, கரங்களை வைத்து மேன்மைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்வோம். தேங்க்யூ. நாளைக்கு நமக்கு சரியாய் 10 மணிக்கு கூட்டங்கள் ஆரம்பமாகும். நாளைக்கு அருமையான பாஸ்டர் பினித் ஜோய் அவர்கள் அவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். திருவனந்தபுரத்திலிருந்து பாஸ்டர் பினித் ஜோய். நம்ம எல்லா தெய்வ பிள்ளைகளும் கடந்து வாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.